आचार्य पर्यता वंदे गुरुपरंपरा विश्वकर्म समारंभा विश्वरूपार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरंपरा अंपार्द नमद अड़ारूट इप्ड वायपी को नमद डाक्टर अम्मा सब निकले पटीतान अतन वलर् इं वो नीपाल कंकालेवर सभमे और अपो अल शिल सास्त्र पो नानरी वे गुरुनाथर वगैलू इन सर्द विषय पची सीधि इवे वरला अंद व नमद महत्व अम्मा इधर मुन ना वचिकल ऐसा अरे मणि नाल सास्त्र नम्बी और विषयते नम्बर चल मुड़क मुड़ा कट तट मुपत् शिल सास्त्र नूल वो नमद आदि काल परमेश्वर उपदेश मुपत् शिल सास्त्र अल नमे इन और ईं आ सास्त्र काश्यप महेमद मानसारम शिल्परत्न और आर नूल अंत आूलें कया कटकूर मि 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 कु इं रे ने उपचुपा इन पक आलय से वीपी इकमें सून की शिल सास्त्रमो इले अो कटमो परामो ऐसा भारत देश अडयालम तिरकोयिल नहीं अमेरिका ऐरोपा एनना नाट पतोलो पेसो अगर और नूर वर्ष और कल काटियान केलें ஒரே அமெரிக்கா தேசத்துல நீ ஒரே ஒரு பழமையான பொருளை பார்க்க முடியும் 100 150 வருஷம் அவங்களோட வரலாறே அவ்வளவுதான் ஆனா 3000 வருஷம் நீ தாண்டி போனீனா வீட்ல இருக்க துவைக்கிற துணி கல்ல ஒரு 2000 வருஷம் கல்லா இருக்கும் அது ரொம்ப உத்து பாத்தீனா அதுல ஒரு கல்வெட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வழியில அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து நம்ம பெரிய இது ஒரு இப்பேப்பட்ட ஒரு சபையில ஐயா வந்து நம்ம மயிலை ஓதுவாமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க எப்படிப்பட்ட விஷயம் இப்ப பாத்தீங்க இவங்களால பார்த்தா பொறாமையா இருக்கலாம் இப்படி பாத்தீங்கனா இப்ப ஒரு ஊர் இருக்கு ரொம்ப வருஷமா அந்த ஊர் இருக்கு அந்த ஊருக்கு இன்னும் ஒரு வரலாறு இருக்கு அங்க ஒரு சாமி இருக்காரு அவங்களெல்லாம் பிந்தல்னவங்க இவங்களாம் நீங்க தர்மபுரம்னு சொன்னீங்கனா தர்மபுரத்துல என்னென்னமோ இருக்கு மடம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா தர்மபுரம்னா சாமிநாதையா தான் ஞாபகம் வரும் நீங்க ஆறுபடை வீர்ல திருத்தணி முருகர் இருக்காரு திருத்தணி இருக்கு அந்த மலை இருக்கு ஆனா அவரெல்லாம் பிந்தல்னவர் எங்க நம்ம ஐயா திருத்தணி சாமிநாதன் ஐயா अदारा नम महिला कपाल नीव कपालीसर नीव
கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீக உலகத்துல சைவ உலகத்துல சர்க்குநாதன் ஐயாவோட நினைவும் அவங்களோடையும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவங்க தியாகம் புரிஞ்சிருக்காங்க. அதுல இங்க ஐயாவாகட்டும் நம்ம இந்த தர்மபுரியா கிட்ட நம்ம நேரில் பழகினதில்லை, நான் கேட்டிருக்கோம், பாடல் கேட்டிருக்கோம். இப்போ தித்தனி சாமி ஐயா கூப்பிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தை கூப்பிடுவாங்க, 5000 ரூபா காவல் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் காஞ்சிபுரம் வந்து போனதுக்கு 15000 செலவு பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஐயா நான் சொன்ன அம்மா கிட்ட 10 நாள் இருக்காங்க, நம்ம ஐயாவுக்கு என்னம்மா நீங்கள் கொடுப்பீங்க, அதெல்லாம் ஐயாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 நாள் கூப்பிட்டா வந்துடுவாங்க. என்ன அந்த அன்பு, அந்த அந்த வகையில் அப்படி பெரியவங்க இருக்கிற சபையில் இந்த சிறியவனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சில்பசாஸ்திரம் அப்படின்றது யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னா, அது சாக்ஷாத் பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டது தான் சில்பசாஸ்திரம். அதாவது இறைவன் உலகத்தை படைத்துட்டார், காக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தொழிலை கொடுத்துட்டார், அது மகாவிஷ்ணு இருக்கார், படைக்கிறதுக்கு பிரம்மாவுக்கு வேலையை கொடுத்துட்டார். அப்போ பிரம்மா படைச்சிக்கிட்டே இருக்கார், காக்கிறது வேலையை மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்கார், மனிதர்கள் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, யாருக்கு என்ன எந்த வேலை எதுவுமே இல்லை. அப்போ தேவர்கள் இவங்க எல்லாம் புடைச்சு திரும்பி சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் உருவாக்கிட்டீங்க, எல்லாமே இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவங்களை வேலை கொடுக்காம இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது தான் சிவபெருமான் தன்னோட பிரதிபிம்பமாக விஸ்வகர்மாவை உருவாக்குகிறார். அதனால தான் நீங்கள் சுவாமிக்கு இணையாக அந்த 5 கை 10 தலை இருக்க 5 தலை 10 கை இருக்கிறவர் வந்து ஒன்று சதாசிவமூர்த்தி, இன்னொன்று விஸ்வகர்மா, இவங்க ரெண்டு மூர்த்தத்துக்கு மட்டும்தான். பிரம்மாவுக்கும் 5 தலை உண்டு, ஆனால் அது அதுக்கு ஒரு காரணம், அதுதான் இதான் காரணம். அப்போ சுவாமியோட பிரதிபிம்பமாக இருந்து சுவாமி உபதேசம் பண்ணது தான் இந்த சில்பசாஸ்திரங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட இந்த சில்பசாஸ்திரங்களில் இப்போது கை வழக்கத்தில் இருக்கிறது சில சாஸ்திரங்கள் தான். அதுவும் வந்து இப்போ இதில் என்னென்னா மொழியாக நம்ம அந்நியப்பட்டு போனதால் எந்த சாஸ்திரமும் தமிழில் இல்லை. வழிபாட்டு நூல்கள் நிறைய இருக்குது, புராணங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல கூட, ஆகமங்களோ சில்பசாஸ்திரங்களோ தமிழில் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சம்ஸ்கிருத அறிவை வச்சுருந்தோம், கொஞ்சம் படித்து தெரிஞ்சுருந்தோம்னா நம்ம அதிலேருந்து ஒரு விஷயம், ஒரு பிள்ளையார் இருக்கார், 16 கணபதி இருக்குது, 32 கணபதி இருக்குது அப்படின்னா அந்த 16 கணபதியும் ஒரு இடத்துல மொழி பெயர்த்துட்டா, ஒரு கோ இப்படி இருக்கார், 4 கை வச்சுருக்காரு, மூஷிக்கு மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு டெக்ஸ்டில் வந்து இப்படி மொழிபெயர்த்து வச்சுட்டா அவன் பின்னாடி வந்து படிக்கிறவனே அந்த தமிழில் அவர் மொழிபெயர்த்து வச்சதை மட்டும்தான் படிக்க முடியும். அப்போ இந்த காசியபத்தில் இப்படி சொல்லியிருக்கே, மானசாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, மயமதத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதோட மூலம் என்ன இருக்குது, இல்லை இதுக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மொழி அறிவை நம்ம பெற்றிருக்கணும். அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த இருந்தது, இப்போ அதனால் நமக்கு என்னாச்சு, நம்ம வேண்டாம், நம்ம கற்றுக்காமல் போயிட்டோம். கற்றுக்காமல் போனவொடனே இப்போ என்ன சொல்கிறோம், அது சம்ஸ்கிருதம்னா அது வேற அண்ணி வடம் வெடி, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு வழக்கத்தில் இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழே பல பேருக்கு இப்போ ஒரு 10வது படிக்கிறவங்களுக்கு 8வது படிக்கிறவங்களுக்கு தமிழ் பேச தெரியுமே தவிர படிக்க தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ பிற்காலத்தில் அவங்க இங்கிலீஷ் தான் படிச்சிருக்காங்கன்னா அப்போ இப்போ இங்கிலீஷ் தமிழே சரியில்லைன்னு சொல்லுவாங்க, தமிழை எனக்கு ஒன்றும் சொல்லலையே இல்லையேன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வந்துடும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் வந்ததால தான் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த அறிவுகளும் புரிதல்களும் நமக்கு வந்து குறையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி சில்பசாஸ்திரத்தில் சுவாமியோட அனுகிரகத்தில் நம்ம உலகத்தில் ஒப்பற்ற கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவிலையும் ஒரு கட்டிடம் கட்டுறாங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு கட்டிடம் கட்டுறாங்க, எல்லா நாட்டிலையும் ஒரு கட்டிடம் கட்டுறாங்க. ஆனால் இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நாள் இடிந்து விழுவதும், ஒரு நாள் அது தன்னுடைய எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டதோ அதை மாறி போயிட்டு, இப்போ நீங்கள் எனக்கு யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான சர்ச்சுகள் ஷாப்பிங் மாலாகவும் தியேட்டராகவும் பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு மாறி இருக்கு. ஆனால் நம்ம கோயில்கள் எங்கன்னா அந்த பயன்பாட்டு நோக்கத்தை மாறி ஒரு கோயில் வேறு ரூபமாக வேறு பயன்பாட்டுக்கு எங்கன்னா மாறி பார்த்துருக்கீங்களா? இடிஞ்சு கிடந்தாலும் வவ்வால் இருந்தாலும் உள்ளே ஆள் நுழையினாலும் 50 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு அடியார் போவார், அங்கே இருக்க சாமி எடுப்பார், திடீர்னு சுத்தம் பண்ணுவார், அவரால் முடிஞ்ச ஒரு பூவை போடுவார், புஷ்பத்தை போடுவார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே ஒரு 5000 பேர் வந்து ஒரு வழிபாட்டுக்கு வந்திருப்பாங்க. கண்ணெதிர்க்கு அப்படி நம்ம ஆலயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது அத்தனையுமே போனாம் போக்கில் செஞ்சாம் போக்கில் செஞ்சதே கிடையாது. இது அத்தனையும் கணக்கு, கணிதம், அறிவியல், அளவீடு, இந்த அளவுகள் வைத்து கட்டும்பொழுது கண்டிப்பாக கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், நிறைஞ்சிருக்கு. விண்ணுலகத்தில் உள்ள கடவுளை இங்கே கொண்டு வந்து நாம் ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி ஒரு ஒரு கட்டிடத்திற்குள்ளே
ஒரு சிலைக்குள்ளே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் இங்கே இருந்து நமக்கு ஆட்சி செய்து நமக்கு அருளாசி வழங்குது என்றால் இந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளும் கணக்குகளும் அதையெல்லாம் அதில் பயன்படுத்தியதால் தான் எங்கிருந்து நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் தான் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது உணர முடியாது. ஆனால் அவர்கிட்ட எப்படி முறையிடுவது? அப்போ முறையிடும்பொழுது அப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு கல் இருக்குது, தூள் இருக்குது, அது இருக்குது, எல்லா இடத்துலையும் முறையிட்டால் அந்த பலன் நமக்கு கிடைச்சிருமா? ஆனால் இங்கெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது? எத்தனை விதமான ஒரு ஒரு மனசில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இருக்குது, அதையெல்லாம் போய் அந்த சாமி முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் ஐயா சொன்ன மாதிரி அந்த தொழுது அந்த நிமிஷத்துலேயே அடுத்தன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படி மாறி போகிறது? காரணம் வந்து இந்த சில்பசாஸ்திரங்களில் அவ்வளவு பெரிய அறிவு அறிவார்ந்தமான விஷயங்கள் உள்ளது. ஆகையினால்தான் இன்றளவும் நம்மை யாராலும் எந்த விதத்திலும் நம்மளுடைய வழிபாட்டு முறையை பிரிக்க முடியாமல் எத்தனையோ விதமான முயற்சிகள் நடந்தாலும் பண்ண முடியாத காரணம் அதுதான். ஆக இப்போ ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுறதும் கோயில் தான். இப்போது திருமுறைகள் இருக்குது, இந்த திருமுறைகளை பாடிய அருளாளர்கள் அது வந்து சுந்தரராக இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கை நமக்கு இப்பேற்பட்ட அருளாளர் கிடைத்தது யாரால்? இந்த கோயில் இருந்ததால் தான். இப்போ ஒருவேளை சீர்காழி கோயில் இல்லை, குளம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு அருளாளர் போய் அவங்க அப்பாவுக்கு ஒரு அந்த குளிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தார், கிடைச்ச போது அந்த இடத்துல இருந்து தானே இப்போ இவ்வளோ பெரிய இத்தனை நூற்றாண்டுகள் இத்தனை தமிழ் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அரசியல் பேசுகிறவங்களாலேயோ யாராலேயோனா இந்த தமிழ் வாழ்ந்திருக்க முடியுமா? அத்தனை திருஞான சம்பந்தர் பாடின காலத்திலிருந்து இன்னைய வரலும் திருக்கோயில் இருந்து அந்த திருக்கோயிலில் அடியார்கள் சென்று அவர்கள் திருமுறை பாடியதால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த வழியிலையும் தமிழ் வாழ்வதற்கு வழியே இல்லை. அப்படி இலக்கியம், இயல் இசை, நாடகம் அல்லது நாட்டியம் எப்படி முத்தமிழ்னு எப்படி சொன்னாலும் இந்த முத்தமிழும் நிலைத்து நிற்பதற்கு கலனாகவும் அது ஆய்வு களமாகவும் இருப்பது கோயில்கள். இந்த கோயில்கள் அமைப்பை நாம் பாதுகாத்தால் தவிர பிற்காலத்துக்கு இந்த சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் இந்த வழிபாட்டு முறைகளையும் இந்த சனாதன தர்மத்தையோ வேற யாருக்கும் கொண்டு போய் கொடுக்கவே முடியாது. இப்போ உலகத்தில் இந்தியாவில் சொல்லுவோம் நான் வந்து மைனாரிட்டிலாம் மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் உலகத்தில் மைனாரிட்டி யாருன்னா நம்ம தான், மிஞ்சி போனால் ஒரு 2% இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையும் போய் பார்க்க முடியாது. நான் இந்த பக்கம் ஃப்ரான்ஸில் வந்து 2 கோயில் கட்டியிருக்கேன், அங்கெல்லாம் கட்டிருக்கேன், 45 வயசுக்கு மேலெலாம் அவங்களுக்கு என்னத்துக்கு வாழறாங்கன்னே தெரியாது. நல்ல ஆரோக்கியமாக 90 வயசு வரும், அந்த பாட்டி இருப்பாங்க, பென்ஷன் வரும், வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும், ஆனால் ஏன்னு கேட்க ஒரு ஆளே இருக்காது. நீங்கள் திருக்கடையில் போனீங்கன்னா 80 நடக்கும், 80 நடக்கும்போது கொள்ளு பேத்தி வரல இருக்கும், அந்த பாட்டி சொல்லும் உங்கள் அப்பாவுக்கு நீ இப்படி பண்ணணும், இத்தனை கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வளர்த்தாரு, இந்த அந்த பாட்டி தன் கடைசி செய்தியை சொல்லிட்டு போகுது, இந்த மாதிரிலாம் அவன் தந்தையை நீ பாதுகாத்துக்கணும் அப்படின்னு. அப்போது எப்படிப்பட்ட வழிமுறைகளும் வாழ்க்கை முறைகளும் நம்மை ஒருங்கிணைப்பது திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்களை இனிமேலாவது நாம் பராமரிக்கும் போதோ இல்லை இனிமேல் கட்டும்போதும் கூட நல்ல சாஸ்திரங்களை நல்லா உள்வாங்கி, ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வரும் மேடையில் மைக்கில் பேசலாம், நமக்கு அதிகம் பழக்கம் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில்பசாஸ்திரங்களில் 2 விதமாக பிரிச்சிருக்கு, பிராசாத லட்சணம், பிரதிமா லட்சணம் அப்படின்னு 2 விதம், 2 பெரிய தொகுப்புகள். பிராசாத லட்சணம் அப்படின்றது ஒரு கோயிலை சமைப்பது, ஒரு கோயிலை முழுவதுமாக வடிவமைப்பது, ஒரு கிராமங்களை நிர்மாணம் செய்வது, அந்த கிராமங்களிலே வீதிகளை அமைப்பது, அந்த கிராமங்களிலே யார் யார் எங்கு வசிக்க வேண்டும் அப்படின்றது முதல் கொண்டு இருக்கிறது. அது வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க போன பிற்போக்கு விதமாக போய் இவங்க வந்து இடஒதுக்கீடுக்கு போயிடுவாங்க, அது இடஒதுக்கீடு அங்கேயே உண்டு. அந்த இடத்தில் அவர்கள் வசித்தால் அவர்கள் வாழ்வுக்கைக்கும் அவர்கள் பிற்கால சந்ததிக்கும் அந்த வாஸ்து அவர்களுக்கு நல்லது செய்யும். ஒதுக்கி வைப்பது என்பது கிடையாது. இவர் இந்த இடத்துல இருக்கணும், எல்லாருக்கும் யார் எங்கே இருக்கணும், வைத்தியர் எங்கே இருக்கணும், சமையல் பண்ணுறவர் எங்கே இருக்கணும், ஊரில் கணக்கு பார்க்குற அந்த கணக்கு பிள்ளை எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கிராம நிர்மாணங்கள், 7 விதமான கிராம நிர்மாணங்கள், அதற்கு உருவங்கள், அதுக்கு விதிமுறைகள் எல்லாமே நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இது அந்த ஊரை நிர்மாணித்ததுக்கப்புறம் கோயிலை நிர்மாணிக்கிறது. கோயிலை நிர்மாணிக்கும் போது நம்ம வந்து அதில் எத்தனை விதமான படிநிலைகள் இருக்கிறது, அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல திக் நிர்ணயம்,
ஒரு கோயில் அமடிமைக்கிறது சுவாமி எந்த பக்கம் பார்த்துருக்காரு அப்படின்னா சங்குஸ்தாபனம்னு சொல்லுவாங்க. ஒரு சங்குனா ஒரு ரெண்டே முக்கால் அடி உள்ள ஒரு முழம் உள்ள ஒரு குச்சி, அந்த குச்சியை வந்து மையத்தில் நிப்பாட்டிடுவாங்க, நிலைநாட்டிட்டா அது வந்து உத்தராயணம் வந்து தட்சிணாயணம் வந்து ரெண்டு காலமும் வந்ததுக்கப்புறம் உத்தராயணத்தில் ரெண்டு திக்கை மார்க் பண்ணுவாங்க, திருப்பி தட்சிணாயணத்தில் ரெண்டு திக்கை மார்க் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு பக்கம் அப்போது வந்து இந்த எக்ஸாக்டாக சூரியன் எந்த திக்கில் இருக்காரோ அந்த நேர் கோட்டு நேர் மைய புள்ளியை எந்த விதமான சாதனமும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளால் மார்க் பண்ணிடணும். நாங்கள் நேரம் நின்று ஓரிக்கையில் மகாபெரியருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, அதில் கணபதி ஸ்தபதி எங்கள் குருநாதர் அவர் வந்து அந்த சாஸ்திரம் அவர் இல்லைங்க, இவர் இன்னொரு அது அவரே பேர் தான், அவரை மாதிரியே ஒரு மிகப்பெரியவர். அவரோட காலத்தில் இந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட அத்தனையும் அந்த இடத்துல கடைப்பிடிச்சி அந்த திக் நிர்ணயம் பண்ணி பூமி பூஜை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி அந்த இதை எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாங்கள் படிக்கிற காலத்தில் அதை நாங்கள் நேரடியாக பார்த்து அந்த திக் நிர்ணயம் எப்படி பண்ணுறது வாஸ்து சாந்தி எப்படி பண்ணுறது அப்படிலாம் வந்து நேரடியாக பார்த்து பழகி அதை கற்றுன்னு இருந்திருக்கோம். அந்த வழியில் அந்த மாதிரி திக் நிர்ணயம் பண்ணின்றதுக்கு அப்புறம் பூமி பரிச்சேதனம், பூமி பரிச்சேதனம்ன்றது அந்த பூமி வந்து இந்த இறைநிலை இருந்து இந்த இடத்தில் வசிக்கக்கூடியதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சோதிப்பது மண் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சாய் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படி. அப்போது வந்து மண் அதாவது மூணே முக்கால் அடிக்கு குழி தோண்டி அந்த மண்ணை வந்து திருப்பி மூடணும். அதில் சரியாக போயிடுச்சுன்னா அது உத்தமம், அரையளவுக்கு இருந்ததுதான் மத்தியமம், அந்த கால் நதியில் இருந்ததுன்னா அதமம், அந்த அதம பூமியை எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூமி பூஜை பண்ணி அந்த பூமி பூஜையில் அந்த அந்த நம்ம கல் எப்படி முதல்ல முதல் கல் வைக்கிறோமோ அப்புறம் முதல் நெல் இது விதைத்தல் தான் அதுக்கு பூஜைக்கு உண்டான முதல் தாத்பரியமே. அப்போ அந்த விதைகளை நவதானியங்களையும் விதைத்து அந்த இடத்துல அந்த பசுமாட்டுக்களை ஒரு அந்த நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பசுமாடோடு இருந்து அந்த பசுமாடு அந்த விளைந்த பயிர்களை எல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த பசுமாளோட எச்சில் பட்டாலே வேறு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது சரியாக போயிடும் சாஸ்திரத்தில் சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததாக நம்ம ஒரு கல்லில் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து சிலா சங்கிரகம்னு அடுத்த விதி சொல்லியிருக்கு. சிலா சங்கிரகம்னா அந்த கோயிலுக்கு உண்டான கல்களை போய் எடுத்து வரணும். அப்போ எடுத்து வரணும்னா எங்கே எடுக்கணும்னு சொன்னாங்க, க்ஷீர விருட்ச சமீபேச்சே தேவ கர்ம சமீபக்கே நதி தடாக தீரேவா அப்படின்னு சில லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு. கல் எங்கே கிடச்சாலும் போயிட்டு கல் கிடக்குன்னு எடுக்க முடியாது. அந்த கல் எடுக்க போகிற இடங்கள் வந்து பால் நிறைந்த மரங்கள் நிறைய இருக்கணும், ஒரு பெரிய தேவ ஹர்மியம், ஏற்கனவே கோயில்கள் தேவஸ்தானங்கள் நிறைந்த இடமா இருக்கணும், இல்லைன்னா நதி தடாகம் அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கற்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எப்படி கொண்டு வரணும், அதுக்கு வந்து சுப சகுனம் அசுப சகுனம்னு நிறைய சகுனங்கள் இந்த சகுன நிமித்தங்கள்லாம் இருக்குது. ஒரு வேளை அப்படி வரும்பொழுது காக்கை வந்து வளம் இருந்த இடமா போனாலோ இல்லை வந்து தண்ணீர் குடத்தை தூக்கிட்டு வந்தாலோ இல்லை தைலம் தேய்ச்சிட்டு வந்தாலோ இந்த மாதிரி சகுனங்கள்லாம் இருந்தால் அந்த மலையை எடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தது உங்கள் சிலா சங்கிரகணம், அதுக்கப்புறம் அந்த மலைன்றது பர்வதராஜன் தான், அவருக்கு உயிர் உண்டு எல்லாம் உண்டு. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த கோயிலில் சமை கட்டுறதுக்காக அந்த கற்களை வெட்டி எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட நம்ம ஒரு அனுமதி வாங்கணும். நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த உங்களோட சரீரத்திலேருந்து நான் இந்த கற்களை வெட்டி எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை வாங்கி அப்புறம் கற்களை எடுத்துக்கணும். அப்புறம் கற்களை எடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து புருஷ சிலை, ஸ்ரீ சிலை, நபும்சக சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதமான சிலைகள் உண்டு. புருஷ சிலைன்றது கண்டா சத்வநீர் நாதம் அப்படின்னா அந்த கல்லை நீங்கள் தட்டுனீங்கன்னா ஒரு வெண்கல மணியில் என்ன ஓசை இருக்கோ அந்த ஓசை அந்த கல்லில் இருக்கும். நபும்சக சிலைன்றது ரெண்டும் கலந்தா மாதிரி இருக்கும். அப்போது புருஷ சிலைகளில் சிவலிங்கம் பண்ணுறது இந்த மாதிரி சுவாமியோட மூர்த்தங்களெல்லாம் பண்ணுறதுக்கும், நபும்ச ஸ்ரீ சிலைகளில் அம்பாள் விக்கிரகம் கோயில் கட்டுறது அதெல்லாம் பண்ணுறதுக்கும் நபும்சக சிலையை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இல்லைனாலும் அந்த நம்ம பிராகார தரைக்கல் போடுறது அந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் அந்த கற்களை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக இதில் வந்து பஞ்சபூதம் நிறைய கேட்டிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் சில கற்கள். இப்போது காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பக்கத்தில் சங்கராபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற கல் நீ எந்த கல் எடுத்தாலும் இந்த பண்புகள் எல்லாமே இருக்கும் அதில். ஆமாம், சங்கராபுரம்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் வாலாஜாபாத் பக்கத்தில். அதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரபூர்வமான ஒரு உண்மை உண்டு. இந்த அளவுகளை வந்து எப்படி
சமைக்கணும் இதுக்கு அளவுகளை எங்க பிராசாத லட்சத்துல இந்த அளவுகளை எங்க இருந்து எடுக்கணும்னு கேக்குறான்னு சொல்றானேனா யோகிதத் பரமானு ரதேரனு யோகிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அணு அதான் பரமானு அது நம்ம கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி பரமானுகள் எட்டு கொண்டது ஒரு தேர் துளி அந்த தேர்ல தேர்னா நம்ம அந்த வந்து சூரியனோட கதிர்வீச்சு அதில் இருக்கிற அந்த சூரியனோட கூரையிலோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் தெரியும் தெரியும் அந்த மாதிரி எட்டு கொண்டது ரதேரனு அந்த மாதிரி எட்டு கொண்டது ஒரு நெல் அந்த மாதிரி எட்டு நெல் கொண்டது ஒரு அங்குலம் அந்த நெல் அளவை எடுத்து எட்டு வச்சு நெல் வச்சா ஒரு அங்குலம் அந்த ஒரு அங்குலத்திலிருந்து தான் ஒரு பெரிய அதாவது 50 ஏக்கருக்கும் கோயில் கட்டலாம் 500 அடிக்கும் சிலை வைக்கலாம் ஆக அந்த ஒரு அங்குலத்திலிருந்து தான் இந்த அளவுகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருக்கி கொண்டே போகிறோம் அப்போது அந்த அந்த நெல்லை எங்கே எடுக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா சமக்காஞ்சீனாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நெல்லோட ஏன்னா அந்த அளவுகள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு நெல் மாறும் இல்லைங்களா இந்த ஒரு அங்குலம் எட்டு நெல் சேர்ந்தால் ஒரு ஒரு அங்குலம் அப்படின்னா அந்த நெல்லை எங்கே எடுக்கணும்னு கேட்கும்போது காஞ்சிபுரம் சமக்காஞ்சியில் நெல்லுக்கு வந்து அந்த அளவோடு பொருந்தும் அப்படின்னு குறிப்பேட்டில் இருக்குது அப்படி ஒரு அந்த ஊரில் இருக்க கல்லுக்கில் பஞ்சபூதமும் நிறைஞ்சிருக்கு நீங்கள் ஏன் நம்ம வந்து பஞ்சலோகத்தில் விக்கிரகம் பண்ணாலும் சரி இந்த கல்லில் விக்கிரகம் பண்ணாலும் ஏன் ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்த கல்லில் பஞ்சபூதமும் உண்டு இப்போ நான் சொன்னேன் சத்தம் வரும்னு சொன்னேன் அப்போது அங்கே ஓசை இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் சிற்பிலாம் செதுக்கும் போது அடிக்கும்போது பார்த்துருப்பீங்க அதை வந்து நெருப்பு உளி பறந்துருக்கும் பாறைக்குள்ளே நீர் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாறைக்குள்ளே இடைவெளி இருக்கிறதுன்றும் தெரியும் அதில் தேரை இருக்கிறதும் வாஸ்தவமான விஷயம் சில அது கல்லை ஒதுக்கிடுவோமே தவிர அப்போ தேரை வசிக்கக்கூடிய அளவுக்கு அது உள்ள இடம் இருந்ததுன்னா அப்போ அங்கே இடைவெளி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த பஞ்சபூதங்களும் நிறைந்த அந்த கல்லில் வந்து நம்ம விக்கிரகங்கள்லாம் பண்ணால் அது வந்து இன்னும் ரொம்ப ஆற்றலை கொடுக்கும் அப்படின்றதுக்கும் தெளிவான சாஸ்திர குறிப்பீடுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி பிராசாத லட்சணத்தில் அளவுகள் வந்து இப்போது நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்க இது என்ன இப்போ ஒரு இன்ஜினியர் வராரு 36 அடி வச்சுருவாரு 40 அடி வைப்பார் அப்படின்னா அவர் கூட ஒரு கேலண்டரில் பார்ப்பார் இது இந்த வாஸ்து வந்து பார்த்து அடி குறைஞ்சபட்சம் இது பொருந்தும் அளவுகள்னு சொல்லிட்டு பார்ப்பார் ஆனால் ஒரு கோயிலுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 32 பொருத்தம் பார்க்கணும் அப்போது ஒரு 10க்கு 10 ஒரு கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த 10 அடிக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு ஒரு நட்சத்திரம் இப்போ பிள்ளையார் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சதய நட்சத்திரம் சுவாமி இருக்காருன்னா அவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதிரி அம்பாள் இருக்காங்கன்னா பூர நட்சத்திரம்னு சிலர் எடுத்துக்கிறாங்க சிலர் மக நட்சத்திரம் எடுத்துப்பாங்க மக நட்சத்திரம் அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு நட்சத்திரம் அந்த காலத்தில் கிராமங்கள் உருவாக்கப்பட்ட போதே நட்சத்திரம் கிழமை வாரம் யோகம் கரணம் எல்லாமே உண்டு ஆனால் நமக்கு குறிப்பித்தன வருஷம் தாண்டி நம்ம திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம கையில் கிடைக்கலனாலும் நாம நட்சத்திரமாக அந்த கிராமத்துக்கு வேறு இப்போ என்ன நாம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் இந்த கோயிலை முன்னின்று நடத்தக்கூடிய தர்மகர்த்தா அல்லது அந்த குழுவின் தலைவர் அவரோட நட்சத்திரம் இந்த 4 பேர் நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்கணும் இப்படி பொருத்தம் பார்த்தா அந்த பொருத்தத்தில் 32 பொருத்தமும் இருந்தால்தான் உத்தமமாக அந்த கோயில் அந்த அளவில் கட்டணும் அதில் ஒரு பொருத்தம் குறைஞ்சாலும் அளவுக்கு தான் மாறி போகணுமே தவிர இப்போ நீங்கள் ஜோசியர் பண்ண 16 பொருத்தம்பா 4 பொருத்தம் முக்கியமான பொருத்தம் இருக்குது கட்டு எப்படியா இருந்தாலும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு ஆனால் இங்கே நம்ம சில்பசாஸ்திரத்தில் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை ஆனால் கணிதம் தான் இது இந்த கணிதத்தில் நம்ம அடுத்த கலவுகளுக்கு போய் அந்த கணிதத்தில் குறைச்சி கூட்டி 1 வீசம் 1/2 வீசம் 3/4 வீசம் 1/2 வீசம் கூட்டும் பொழுது அந்த பொருத்தங்கள் வந்துடும் ஆக நீங்கள் வந்த பொருத்தத்துக்காக கோயில் கட்ட முடியாது 32 பொருத்தங்களும் நிறைஞ்சு இருந்தால் தான் அந்த அளவை வந்து அந்த கர்ப்பகிரகத்தை அமைக்கிறதுக்கு எடுத்துக்க முடியும் அப்போ அந்த கர்ப்பகிரக அளவை நிர்மாணம் பண்ணிட்டா அதை ஒரு தண்ட பிரமாணம்னு சொல்லுவோம் அந்த தண்ட பிரமாணங்களில் வச்சு தான் நம்ம வந்து பிராகாரங்கள் மதில் சுவர்கள் கொடிமரங்கள் எல்லா நந்தி 5 விதமான நந்திகள் வைக்கிறது பஞ்ச பிராகாரம் இப்போ ஸ்ரீரங்கம் 5 பிராகாரம் உடையது திருவானைக்கால் 5 பிராகாரம் உடையது இந்த 5 பிராகாரமும் சமைக்கிறது எல்லாமே இந்த தண்ட பிரமாணங்களை வச்சு தான் இதுக்கு முழங்கள்னு இருக்குது இந்த 24 எவையை வச்சு அப்படியே திருப்பி கூட்டிகிட்டே வரும்போது 24 முழம் வரும் அந்த 24 முழத்துலேருந்து ஒவ்வொரு முழமாக கூட்டி ஒவ்வொரு விதமான கோயில் அளவுகளை பண்ணலாம் இப்போ தஞ்சாவூர் கட்டினதும் ஒரு முழ அளவு தான் இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா தச்சு முழம்னு போட்டிருக்கோம் அந்த முழக்கோள் வச்சு அந்த கோயில் அளவுகளை வந்து பிரமாணமாக எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் விக்கிரகத்தை பண்ணும்பொழுது இந்த தண்ட பிரமாணங்களை எடுத்து மூலமூர்த்தியை வந்து நம்ம நிர்மாணம் பண்ணலாம் அதே மாதிரி யார் தர்மகர்த்தாவாக இருக்காரோ அவரோட இந்த மத்திய பருவம்னா மத்திய இந்த விரலோட மத்திய பாதம் இந்த மத்திய பாதத்தை எடுத்து இந்த பதத்திலிருந்தும் ஒரு ஒரு மூலமூர்த்தியை
வந்து அதோட உயர அந்த மூலமூர்த்தியோட உயரத்தை நிர்மாணம் நிர்ணயம் பண்ணலாம். இப்படி விதமான வழிமுறைகள்லாம் அந்த சாஸ்திரத்தில் இருக்குது. இது இதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்போது சரி இதில் ஒரு வாக்கியம் கூட சொல்லலாம், சரீரே தேவாலய புரோக்தோ தேவோ ஜீவ சனாதனஹா. ஒரு கோயில் என்பது ஒரு மனிதனின் உடல் உயிர் எப்படியோ அதுதான் சரீரம் தான் கோயில். ஒரு ஒரு உடம்பு ஒரு மனிதன் நிற்கிறாரு, அவர் பக்கத்தில் ஒரு கோபுரம் விமான மூலமூர்த்தி மூல விக்கிரகம் நிற்கி மூல கருவறை நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருவறையும் நாங்கள் எட்டு பாகமாக தான் பிரிச்சிருப்போம். நம்மளோட உடலையும் பார்த்திங்கன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்ன மாதிரி எட்டு பாகமாக தான் பிரிச்சிருப்போம். அப்போ சிகரம்ன்றது அந்த சிகரம்ன்றது சிகரத்தாண்டா இருக்கும். அந்த நடுவில் இருக்க கண்டு கண்டம் வந்து அக்க கழுத்து, அப்புறம் மார்பு வந்து பிரஸ்தரம், பிராகாரம் வந்து அந்த இடை வந்து ஸ்தம்பவர்க்கம்னு சொல்லுவோம், அது வந்து இடுப்பளவு, பாதம் வந்து அதிஷ்டானம் அப்படின்னு பேர். நின்ன நிலையிலும் அதே மாதிரி தான், கிடந்த நிலையிலையும் அதே மாதிரி தான். அப்போ ஒரு மனிதன் படுத்திருந்தால் அப்போ சிரசுன்றது கர்ப்பகிரகம் ஆகிடும், அதுக்கப்புறம் அவனுக்கு அந்தராளன்றது அர்த்த மண்டபம் ஆகிடும், மார்பளவர் வந்து மகாமண்டபம் ஆகிடும், கால்கள் வந்து பிராகாரம் ஆகிடும், நம்ம பாதம் வந்து பிராகாரம் ஆகிடும், துவஜஸ்தம்பம் வந்து லிங்கத்திலிருந்தும் பாதம் வந்து ராஜகோபுரமாகும். இந்த மாதிரியாக நம்ம ஆலயமும் நம்மளோட உடம்பும் அதில் எல்லாமே இயக்கங்கள் ஒன்று தான். எப்படி இங்கேருந்து ஒரு ஜீவன் பேசுதோ அங்கேருந்து ஒரு ஜீவன் அதை நம்ம எப்படி கொண்டு வரோன்றது தான் இதில் விஷயம். அப்போது எல்லா இடத்துலையும் கடவுள் நிறைந்திருந்தாலும் இந்த சாஸ்திரங்களை கடைபிடித்து அவர்கள் சொல்லிய அந்த கணக்குகளின் படி போகும்போது அந்த அந்த மூல மூர்த்தியானது நின்று பேசக்கூடிய ஒரு, இப்போ ஒரு ஐயா சொல்லுவார், எங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டணும்பா, நாலு வருஷம் நல்லா இருந்தது, அஞ்சாவது வருஷம் ஒரே சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறானுங்க அப்படின்ற, இதெல்லாம் வந்து சிற்பியால் ஏற்படக்கூடிய தவறுகளாக கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா கணக்கு, ஏன்னா அவரை பொறுத்தவரைலாம் அவருக்கு ஒரே பக்தி தான், கோயில் பிள்ளையார் கோயில் கட்டணும், தெருவில் நாலு பேர் ஓடணும், கும்பிடணும், நல்லபடியாக சாமி கும்பிடணும், அதுலேருந்து ஒரு நல்ல சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவரோட நோக்கத்தில் எந்த மாற்றுக்கு இது எண்ணமும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ செஞ்சு கொடுக்குற நம்ம தான் வந்து இன்னும் சரியாக செய்யணும். அப்போது இதில் சொல்லியிருக்கேப்போ, அதவா சர்வ பிரயத்தினே பீடபந்தன மாச்சரியத்துன்னு சொல்லியிருக்கு. உங்கள்கிட்ட யாருமே சொல்லலைன்னா கூட, ஒரு சிற்பியாக இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சிவலிங்கமோ ஒரு ஆவுடையாரும் தனியாக கிடக்குன்னா அதை நீ சேர்த்து வைக்கணும்னு சாஸ்திரம் கட்டளையிட்டுருக்கு. நீ காசு கொடுத்தாலும் வேலை செய்வேன்னு அங்கே சொல்ல முடியும், அவசியம் இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். எப்படின்னா கஷ்டப்படு, அதவா சர்வ பிரயத்தினே பீடபந்தன மாச்சரியத் அப்படின்னு ஒரு ஆவுடையாரோ ஒரு சிவலிங்கமோ பிரிந்திருந்தால் அதை சேர்த்து வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை செய்யலைனா என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கு. பார்த்துட்டு போகாமல் செய்யாமல் இருந்தால் ராஜம் ராஷ்டிரம் விநாசனம். ஆமாம், அந்த மாதிரி சுவாமியும் அம்பாலும் பீட்டமும் சிவலிங்கமும் பிரிந்தே இருக்கக்கூடாது, அது எப்பவுமே வந்து ஒரே மாதிரி சேர்ந்திருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான சாஸ்திரம் வலியுறுத்தக்கூடிய விஷயம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது சில்பசாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட, ஆன்மா அப்படின்றதுக்கு ஒரு வடிவம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் எப்படி சொல்லியிருந்தது இல்லை, சில்பசாஸ்திரத்தில் ஆன்மாவுக்கு வடிவம் உண்டுன்னு சொல்கிறது. அந்த வடிவம் என்ன வடிவம் கேட்டிங்கன்னா சதுர வடிவம். ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆன்மாவானது சதுர வடிவமாக இருக்கிறதுன்னு சில்பசாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஆன்மா இங்கே நமது சிவலிங்கத்திலேயும் இருக்கிறது, அந்த அந்த ஆத்மாவை தான் நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். அதுதான் வந்து சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சதுரமாக இருக்கக்கூடிய பிரம்ம பாகம். ஆமாம், இந்த சதுர ஒரு ஒரு சதுரமான ஒரு 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 இதை எடுத்து நீங்கள் வேகமாக சுற்றுனீங்கன்னா அது வந்து என் கோணமாக காட்டும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஆவுடையார் வந்து நாங்கள் வந்து வடிவமைக்கிறது என் கோணமாக தான் வடிவமைப்போம். அப்போது இந்த ஆன்மா சதுர வடிவத்தில் இருந்த ஆன்மா வேகமாக தன் நிலையிலிருந்து சரியாக செயல்பட்டால் அது என் கோண வடிவமாக அடையும். அந்த என் கோணத்தை இன்னும் வேகமாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது வந்து வட்ட வடிவமாக மாறிடும். அந்த வட்ட வடிவம் தான் சிவலிங்க மூர்த்தி. அப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலையிலிருந்து நம்ம சரியாக செயல்பட்டால் நிச்சயமாக அந்த சிவலிங்கத்திலிருந்து நடராஜ பெருமான் பேசுவார், நடனம் அந்த அந்த வெடிப்பு சிவலிங்கத்திலிருந்து வெடித்து சுவாமி வந்து உங்களுக்கு அந்த நாதம் வந்து வெளிப்படும். அப்போ ஆத்மாவை ஆன்மாவை ஒப்பிட்டு தான் சிவலிங்க பிரதிஷ்டையும் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு சாஸ்திரங்களை நாம் இன்னும் பாதுகாக்க வேண்டிய இடத்திலும் இன்னும் சரியான விதத்திலே இன்னும் இப்போது எனக்கு சொல்ல போனீங்கன்னா இந்த பக்கம் அரசாங்கமும் கைவிட்டு போச்சு, இந்த பக்கம் மடங்களும் கைவிட்டு போச்சு, யாருமே அந்த கோயில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களை
ஆதரிப்பதரியோ அல்லது அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சறோம் எல்லாரும் பட் ஆனா அதை வந்து முறையா நான் இப்ப உங்ககிட்ட ஒரு 10 கோடி 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்துட்டேன் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இது இன்னையோட போற சமாச்சாரம் இல்ல இங்க ஒரு 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 ஊர் விசா ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டனாலே அவரை உட்கார வச்சிட்டோம்னா அவருக்கு உண்டான மரியாதையே எல்லாமே செஞ்சு தான் நம்ம அவரை இந்த வீட்டில் நம்ம இருக்கோ இல்லையோ அவருக்கு எல்லாமே செய்யணும் நான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்போது எங்கும் நிறைந்த பரம்பொருளை நாம் ஒரு கோயிலை கட்டி இந்த இடத்துல வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேவைக்காக நம்ம இங்கே கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா காலகாலத்துக்கு அந்த சுவாமியை நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எதுவுமே ஆற்றுல கொண்டு போய் சேர்க்க முடியாது குளத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை திருப்பவும் நீங்கள் ஒரு பாலாலயம் பண்ணி அந்த கோயில் இன்னொரு இடத்துல தான் கட்ட முடியுமே தவிர இந்த பிள்ளையாரை இங்கேருந்து எடுத்துட்டா தெருவில் இன்னொரு மூணாவது தெருவில் ஒரு பிள்ளையார் இருக்குது இதை கொண்டு போய் அந்த பிள்ளையாரில் சேர்த்துட முடியுமானா அப்படிலாம் சேர்க்க முடியாது ஆவாகனம் பண்ணது ஆவாகனம் பண்ண மூர்த்தி தான் அப்போது இந்த விஷயங்களை நம்ம இன்னும் பிற்காலத்து இப்போ நம்ம தாத்தா வரையில் நம்ம கொடுத்தது கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பின்னாடி இருக்கவங்களுக்கு இதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற பெரிய சவால் ஏன்னா இப்போ கோயில் உள்ளே போகிறோம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு டாய்லெட்டை நம்ம ஊரில் டாய்லெட்லாம் அப்போல்லாம் கட்டில் வெளியே போயிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு டாய்லெட்னு கட்டினாங்க அது சரியாக பராமரிக்க முடியல அதுக்கு ஒரு செராமிக் டைல்ஸை வந்து டாய்லெட்டுக்காக ஒரு வசதிக்காக தேவைப்பட்ட பொருத்தப்பட்ட ஒரு பொருள் ஆனால் அதையே கொண்டு போய் நம்ம எல்லா கோயிலையும் கருவறையிலேயே ஒட்டிட்டோம் அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை புரிதல் இல்லாமல் நம்ம வழிபாடை வச்சுருந்துருக்குறோம் அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் கோயில் கும்பாபிஷேகத்தில் ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்துக்கு அப்புறம் ஆகம வல்லுநர்கள் சில்பசாஸ்திரம் படித்தவங்க எல்லாரையும் வச்சு ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க இந்த குழுவில் வந்து எதனால் இந்த தீவிபத்து ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ளே இருந்த அளவுகளையும் அந்த தரையை வந்து பழைய தரை வந்து சரியில்லை அபிஷேக தண்ணிலாம் சரியாக போகலன்னு சொல்லிட்டு மேலே இருந்த அந்த கோமுகத்துக்கு மேலே இருந்த தரையை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க அந்த இறக்கினதுக்கு உண்டான வெளிப்பாடு தான் இந்த விபத்துன்றது மாதிரி ஒரு ஆய்வை வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த கணக்குகளை நம்ம மறந்துடக்கூடாது மாற்றிடவும் கூடாது இப்போ நம்ம போய் ஒரு கோயிலை புதுப்பிக்கிறோம் என்னப்பா இது நாலு கல் ஒரு பக்கம் வெளியே இருக்குது நாலு கல் உள்ளே இருக்குது மட்டமாக பூசு போட்டு வெளியே வருகிறான்னு வாங்கலாம் பளிங்கு கல் பளபளன்னு விற்குது 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ஒட்டிலான்னு நமக்கு கிடைத்த பொருளை விட நம்ம தாத்தாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் கிடைக்காமையாக போச்சு நம்மளை விட வசதியாகவும் வாய்ப்பாகவும் ஆத்மசுத்தியாகவும் பலவிதமான பலத்தோடு இருந்தவங்க சுவாமிக்கு எப்படியெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க நீங்கள் இந்த கருங்கல்லில் கட்டணுன்றது அவனோட ராஜாவோட ஒரு அவனோட கடைசி கட்ட ஆராய்ச்சி அது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி மண்ணில் தான் கோயில் கட்டி அப்படியெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அதுவும் வந்து செதஞ்சு போகுது அதுக்கப்புறம் மரத்தில் பண்ணாங்க மரத்தில் பண்ணும்பொழுதும் அதுவும் நிலையானதாக இல்லை இதுக்கு நம்மளை படைத்த கடவுளுக்கு நம்ம நிலையானதாக கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் முதல்ல கல்லில் கட்ட முடியும் இது ஒன்று தான் எந்த காலத்துலேயும் நம்மளால் சிதைக்க முடியாத நிலை பெற்றிருக்கக்கூடியதில் கட்டுமானங்கிறது இப்போ அஜந்தா எல்லோராலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் கூட விரையுது 2ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கி இந்த சில்பசாஸ்திரத்தில் என்ன இருக்கோ 24 கூறுகள் கொண்ட ஒவ்வொரு அந்த எல்லோரா கோயிலில் இருக்குது அப்போ இந்த சாஸ்திரங்கள் எத்தனை 1800 வருஷத்துக்கு முன்னாடியே கடைபிடிக்கப்பட்டிருக்குன்றதுக்கு அது ஒரு சாட்சி இப்போ இந்த சில்பசாஸ்திரம் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அங்கே வந்து செஞ்சு அப்படியே காட்சி போ அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ கோயில்கள் அந்த கருங்கல் திருப்பணியை உடனே 4 கல் அதாவது 4 செடி போட வளருது அந்த செடியை எடுக்கலை அதனால் 4 கல் செறிஞ்சு போகுது அந்த கல்லை திரும்பவும் மீண்டும் எடுத்து அந்த நம்பரை போட்டு ஒரு சிற்பியை கூப்பிட்டு ஏதோ ஒரு வழியில் வர வச்சு அந்த கல்லை திரும்ப சேர்த்து வச்சுலாம் ஆனால் அந்த 4 கல் விழுந்ததுக்காகவே அந்த கோயில் அப்படியே இடித்து ஓரம் தள்ளிட்டு உடனே 4 காலத்தை போட்டு பில்லரை போட்டு திருப்பி கோயிலை கட்டுறதுன்றது அது வந்துலாம் வந்து முறையற்ற செயல் அழகு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சு வச்சாங்களோ அதை மாற்றுறதுக்கு நமக்கு எந்த விதத்துலேயும் உரிமையோ அருகதையோ சுத்தமாக கிடையாது ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணால் கூட அந்த சுவாமியை வந்து அந்த எந்த இடத்துல அந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு நூல் இடத்த மாற்றுறதுக்கு எந்த சிற்பிக்கோ எந்த கிராம நிர்வாகத்துக்கோ தர்மகத்தாவுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது அதே இடத்துல ஒரு நூல் மாறாமல் பிரதிஷ்டை பண்ணணும் அப்போ சுவாமியே மாற்றக்கூடாதுன்னும்போது அதை சுற்றி இருந்த கருங்கல் அமைப்பையோ கர்ப்ப கிரகமோ அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அமைப்புகளையோ கூட நம்ம வந்து மாற்றுவதற்கு நமக்கு எந்த விதத்துலையும்
உரிமையோ அதுக்கு உண்டான தகுதியோ நமக்கு கிடையாது. ஆனால் திருப்பணி பண்ணும்பொழுது அந்த பழமை மாறாமல் அதை அந்த கால் அந்த அந்த கோயிலை எப்படி பாதுகாத்துக்க முடியுமோ அதை நம்ம முயற்சி பண்ணணும். அவசியம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக பணம் வந்திருக்கு இன்னைக்கு எதை வேணாலும் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து நீங்கள் நம்ம யாரும் வந்து அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்போது இத்தனை பெரிய விஷயங்கள்லையும் இத்தனை நாட்டில் இவ்வளோ பணம் இருக்கா பொருள் இருக்கா இத்தனை உங்களோட வங்கி நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்ன நம்மளோட அமெரிக்க டாலருக்கு இணையான பணம் என்னன்னு காமிச்சுலாம் இந்தியாவை யாரும் மதிக்கிறதில்லை. அளவில்லாத கலாச்சார மேன்மைகளும் அளவில்லாத 3000 வருஷமாக இத்தனை நீங்கள் இந்தியாவிலேருந்து எதனா உங்களை தேடி போயிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம 100 வருஷத்தில் சிலைகளை மட்டும்தான் திருடி போயிருக்கான். திருடாங்க இந்த அமெரிக்காக்காரன் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா திருட இவ்வளோ பெரிய பணக்கார நாட்டுக்காரன் இத்தனை பணம் வச்சிருக்கவன் உலகத்திலேயே ஒரு வல்லரசு நாட்டுக்காரன் நம்மகிட்ட திருடன்ற பேரோட இருக்கான். எதை திருடிருந்தான் நம்மளுடைய இவ்வளோ பெரிய விக்கிரகங்கள் இந்த விக்கிரகத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் டிவியில் சொல்கிற மாதிரி 800 கோடி 1000 கோடி மதிப்புலாம் சொல்கிறாங்க. அந்த மதிப்பெல்லாம் கொடுத்து யாரும் வாங்குறதுக்கு பண மதிப்பு இவங்க சொல்கிறாங்க. பணத்தோட மதிப்பு இல்லை, அந்த சிலையின் எழில் தோற்றம். ஒரு நடராஜர் அவன் உள்ளத்தை அப்படி கவர்ந்ததால தான் இங்கேருந்து அந்த நடராஜர் அங்கே போகிறார். அது அது அகையிலால் நம்ம பொக்கிஷத்தை ஊரில் பாதுகாக்க வேண்டியது உள்ளூர் இதை உள்ளூர் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணதாக மாற்றிட்டதால தான் இந்த மாதிரி கோயில்கள் சிலைகள் எல்லாம் காணாமல் போனதுக்கு ஒருத்தன். இப்போ நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னா நம்மளும் நம்ம கோயிலில் பொறுப்பு இருக்கு நம்ம பாதுகாக்கணும்னு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா கோயில் ஈவோவுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குது, நமக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னு ஆனதால் நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுறோம். அதனால் இல்லை இந்த கோயிலை பாதுகாத்து இந்த ஊரில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா திருப்பி அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது இந்த சாவியை அடுத்தவங்கிட்ட சொத்து அப்படி தானே எழுதி கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுக்காரனை எழுதி கொடுத்துட்றோம், பேரனுக்கு கரெக்டாக போட்டு எந்த வில்லங்கமும் இல்லாமல் பார்த்து சொத்து நம்ம எழுதி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் கோயில்களும் இந்த சம்பிரதாயத்தை சாஸ்திரங்களை இந்த கட்டுமானங்களை உலகத்தில் வேறு யாராலையும் செய்யவும் முடியாது. இப்போ கூட அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் என்கிட்ட பேசியிருந்தார் சந்திரகாந்த கல் அப்படின்றது சரி சரி சந்திரகாந்த கல்ன்றது ஒரு அது ஒரு இப்போ நண்பர் ஃபோன் பண்ணார் வந்து இப்போ கொஞ்ச காலமாக சிமெண்ட்டில் தான் கோயிலுக்கு அமெரிக்காவிலலாம் கட்டிகிட்டு இருந்தோம், இப்போ அவர் வந்து ஃபைபரில் பண்ணுவீங்களா எனக்கு ஃபைபரில் கட்டி கொடுங்க அப்படி சொன்னார். எனக்கு என்னையா ஃபைபரில் கட்டணும்னு சொல்கிறீங்க ஏங்க ஐயான்னு கேட்டால் இங்கெல்லாம் வந்து பனி ரொம்ப அதிகமாக இருக்குது மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எங்களால் பராமரிக்க முடியல சிமெண்ட்டில் கட்டினா கிராக் வந்துடுது அதனால் வந்து ஃபைபரில் பண்ணிட்டால் ஒன்றும் ஆகலை அப்படி சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா கொஞ்சம்னா யோசித்து பாருங்கள் ஏதோ நீங்கள் வயிற்று பிழப்புக்காக நீங்கள் அமெரிக்கா போயிருந்தாலும் அங்கே இப்போ சம்பாதிச்சிங்க பிள்ளை குட்டிகள் பிறந்தது எல்லாம் வளர்ந்தால் கூட அதுங்க ஒரே ஒரு கலாச்சாரம் மொழி அதெல்லாம் மாறி போயிட போகுது. ஆனால் நீங்கள் காலத்துக்கும் ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணுறது நிலையான ஒரு கட்டடத்தை கட்டணும்ல நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 வருஷத்தில் உடஞ்சி போகிற ஃபைபரில் கட்டி கோயிலை கட்டி சாமியை பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா ஃபைபர் நாளைக்கு காற்றுல பிஞ்சு போயிடும், பின்னா பிற்பாடு அந்த சாமி எந்த நிழலில் இருப்பார் அப்படின்னு கேட்டேன். அவர் எல்லையே இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னாரு. நீங்கள் ஒரே ஒரு 10 அடிக்கு 10 அடி கட்டினாலும் இந்தியாவிலேருந்து கல்லை கொண்டு போய் கட்டுங்க, கல் திருப்பணியாக பண்ணுங்கள். அமெரிக்காவில் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அந்த சாமியை நிலைச்சிருப்பார். அந்த சாமி நிலைச்சிருந்தா நம்மளோட சம்பிரதாயமும் நம்மளோட கலாச்சாரமும் அந்த இடத்துல இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு யாராலையும் அசைச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவர் கருங்கல் திருப்பணியாக பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. அப்போது அயல் நாட்டில் நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம உரைப்பாக அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம நாட்டில் நம்ம கோயில்களை சும்மா பாதுகாக்கிறதுக்கே நம்ம செய்யலை அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா. அதனால் உங்கள் கோயில் உங்கள் ஊர் உங்கள் சாமி அந்த அவரை இப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நாற்காலி செய்கிறாங்க ஒரு கட்டில் செய்கிறாங்க இது அத்தனை செஞ்சாலும் அந்த ஊரோட சாமி எந்த உயரத்தில் இருக்காரோ அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் செய்வாங்க. சாமிக்கு சாமிக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி சுவாமிக்கு எடுத்துக்கிற பொருளை நம்ம எதுவுமே எடுத்தது இலுப்பை மரம் வந்து உலகத்திலேயே ஒரு பொருள் இறைவனால் படைக்கப்பட்டது நாளைக்கு அதோடய ஆயுள் குறையும் எல்லாத்துக்கும் குறைஞ்சிரும். ஆனால் இலுப்பை மரத்துக்கு மட்டும் நாளைக்கு ஒரு நாள் குறையும் போது அதோடய ஆயுள் இன்னொரு நாள் கூடும் அதோட என்றைக்குமே அந்த மரம் செத்தே போகாது. அதனால தான் சாமிக்கு மட்டும் அந்த இலுப்பை மரத்தை வச்சுருக்கோம். சாமிக்கு மட்டும்தான் கல்லில் நம்ம வீட்டுக்கு நம்ம கல்லில் கட்டுறது இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் இப்போ எந்த ராஜாவுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அரண்மனையெல்லாம் கல்லிலேயெல்லாம் கட்டிக்கல. மைசூர் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டணும் அவன் அப்போ அவனுக்கு வீடு நிலையாக கட்டியிருந்தானா அந்த வீடு இன்றைக்கும் வந்திருக்கும்ல அந்த அரண்மனை இங்கே நிலை பெற்று இருந்திருக்கும்.
அவனோட முழு நோக்கமும் இந்த கோயில் கட்டுறதுல தான் அவங்களோட வாழ்க்கையோட நெறிமுறையாகவே வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி ருத்ராட்சம் போட்டு விபூதியை தரித்து இன்றைக்கி நம்மளோட நம்ம சம்பிரதாயத்தில் நின்று நம்ம வந்து உலகத்திலேயே நம்மளை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம், இன்னும் இதை வாழணும், தொடரணும். அதனால் இந்த வழியில் இந்த சில்பசாஸ்திரத்தை வந்து அம்மா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது ஒரு ஆரம்பம். ஏன்னா இந்த விஷயங்களை இப்போ இதோட திருமுறைகளோடு சேர்த்து சாஸ்திரத்துங்களோடு சேர்த்து இப்போ மகா பெரியவங்க காலத்தில் ஒரு சில்பசாஸ்திர சதஸெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆகமம் சில்பசாஸ்திரம் படித்தவங்களாம் அப்போது சத்சங்கம் இதை விவாதம் நடக்கலை அப்படின்னா அதை பற்றின செய்திகள் போகலைன்னா இப்போ நம்ம சின்ன விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். நம்ம எதுவும் உள்ளுக்குள்ளே போகல. நான் இப்போ எதுவும் நிறையெல்லாம் பேசணும்னு ஏன்னா எல்லாரும் வயசில் பெரியவங்க ரொம்ப நேரம் இருக்காங்க, நம்ம ரொம்ப நேரம் தெரிஞ்சு பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்ம டெக்னிக்கலாக எதையுமே சாஸ்திரத்து உள்ளேருந்து எடுத்து ஒரு வார்த்தையை கூட பேசலை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே வெளிப்படையாக தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்னும் உங்களோட சபைகளிலெல்லாம் இந்த ஆலய பாதுகாப்பு, ஆலய கட்டுமானம் முறை தெரிந்து கட்டுவது அது ரொம்ப முக்கியம். இப்போ அதாவது இந்த சுவாமியோட கோமுகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோமுகத்தோட அபிஷேக தீர்த்தம் வந்து எங்கே வைக்கணும்னு சாஸ்திரத்தில் ரொம்ப 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 1000 மடங்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அதிஷ்டானம்னு ஒரு வர்க்கம் உண்டு. உபானம், ஜெகதி, குமுதம், கந்தரம், பிரஸ்தரம். இது வந்து உலக விருத்தினாம் சமவிருத்தினாம்னு சாஸ்திரம் சொல்கிறான். இந்த அதிஷ்டானங்களை சரியாக சமைத்தால் உலகமே விருத்தியாக இருக்கும் அப்படின்னு சில்பசாஸ்திரம் சொல்லுது. அப்போது அந்த சுவாமியோட நிர்மாலியம் வெளியே வர்றது இந்த பஞ்சவர்க்க மிதிக்காதம், இந்த பஞ்சவர்க்கத்தில் தான் அந்த கோமுகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த பஞ்சவர்க்கத்தில் பிரதிஷ்டை பண்ணாமல் கீழே இறங்கி பண்ணிட்டா அத்தனை விதமான கொடூரமான நோய்கள் வரும், ராஷ்டிரம் வீணாக போயிடும், ராஜ்யம் வந்து தர்மம் நடக்காது அப்படிலாம் இருக்கும். அதனால் யாரும் நீ வந்து அஞ்ஞானத்தில் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிற சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி 90% சிற்பிகளும் ஸ்தபதிகளை கூட யாருமே அந்த 5 வர்க்கத்தில் வந்து அந்த கோமுகத்தை பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. கீழே உபபீடம்னு ஒரு அங்கம் வந்து அது வந்து பிற சேர்க்கையாது, அதுக்கப்புறமா உயரத்திற்காகவும் சோபானத்திற்காகவும் அழகுக்காகவும் சேர்க்கப்பட்டது. அந்த உபபீட மட்டத்தில் கொண்டு போயிட்டு இந்த கோமுகையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அவள் எவ்வளோ தெளிவாக சொன்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து கடந்து போகிறோம். ஏன்னா இது எல்லாமே கணக்கு. இது அத்தனையுமே வெறும் கல்லாலேயோ மண்ணாலேயோ செங்கல்லாலேயோ சேர்ந்துப்பட்ட ஒரு பொருட்களால் வடிவமைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை. இது அத்தனையும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அறிவியல் இருக்குது. இதில் இல்லாத புதைந்து உள்ள விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த 3000 வருஷமாக இத்தனை கோயில்களும் உங்களுக்கு நிலை பெற்று நின்று பேசுகிறது. வெறும் பொருள் பற்றியோ இல்லை பொருளால் சமைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் எத்தனையோ காணாமல் போச்சே. இப்போ ராஜராஜன் சோழன் வாழ்ந்த வீடு இல்லை, ஆனால் அவன் கட்டின கோயில் இருக்குது. அப்போ அதுக்கு இருந்து அவன் அப்போ அந்த வீடு இன்றைக்கி அந்த 1000 வருஷமாக இருந்திருக்கணும்ல. ஏன் அந்த வீடு மட்டும் போச்சு, இந்த கோயில் இருக்குன்னா அவன் அதற்கு காட்டிலும் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் காட்டிலும் தன்னோட இறைவன் வசிக்கக்கூடிய இடத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதில்தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இது ஒரு முதல் எடுப்பு, முன்னெடுப்பு. இது மாதிரி எல்லா சபைகளிலும் இந்த கோயில் கட்டுவதை பற்றியும் சில்பசாஸ்திரங்களை பற்றியும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எந்த ஊரில் தப்பு நடக்கும்போது. இப்போது நிறைய பேர் கேட்பாங்க திருமுறையில் எப்போ என்ன திருமுறை பாடணும், எதை பாடக்கூடாதுன்றது அந்த ஊரில் இருக்க அடியாருக்கு தெளிவாக தெரியும். இது பாடக்கூடாது, இல்லை நம்ம மார்கழி திருவாதிரை முடிகிற வரையிலும் திருவாசகம் மட்டும்தான் பாடணும். இதெல்லாம் வழிபாட்டு முறைகளோடு சேர்ந்து இருக்கிறதால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆக சில்பசாஸ்திரமும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து நம்மளோட வாழ்வியல் முறையோடு சம்மந்தப்பட்டது. இது ஏதோ அப்படி கடந்து போகிற விஷயம் இல்லை. ஆகையினால இனிமேல் பிற்காலத்தில் நான் பாரத நாடே உணரணும், அரசாங்கங்கள் உணரணும். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஏன்னா ஒரே ஒரு கல்லூரி மகாபலிபுரத்தில் இருக்குது, அது சம்ஸ்கிருதங்கள் பெரிய பெரிய பெரியவங்களாம் அதில் உருவானாங்க. ஐயா கடக திருவள்ளூர் சிலையை செஞ்சவர் தான் அந்த கல்லூரியோட முதல்வராக இருந்தார். இப்போ அங்கே வந்து அங்கே அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600-700 பேர் படிக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 35-40 பேருக்கு மேலே படிக்கிறது இல்லை. இது இவ்வளோ பறந்து விரிந்த 30-45,000 கோயிலை பராமரிக்கணும். இந்த 45,000 கோயில் கட்டும் பொழுது இந்த நாட்டில் இந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட என்னோடய கணக்குப்படி ஒரு 35% வந்து இருந்திருக்கலாம் இந்துக்கள். அப்போ 35% பேருக்கு 45,000 கோயில் இருந்தது. அப்போ இன்றைக்கி நாம் 130 கோடி பேர் இருக்கோம். அப்போ 130 கோடி பேருக்கு அந்த பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கோயில் கட்டியிருக்கணும். இந்த புது கோயில் கட்ட வேண்டாம், இருக்கிற கோயிலே போதும், அது வந்து அப்படிலாம் இல்லை. கோயில்கள் கட்டி கொண்டே இருக்கணும். அது வந்து
இதுதான் நம்ம அடுத்த காலத்துக்கு கொடுக்கக்கூடிய முதலீடு. அது இதை வந்து நம்ம போதும் இந்த திருவிழா இல்லை யாரும் தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சுவாமி அந்த அவர் என்ன எழுதி வச்சுட்டு போனால் ஆடு கொடுத்துட்டு போயிருக்காரு, இழுப்ப மரம் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதெல்லாம் நிபந்தனைகள் எழுதி வச்சுருக்காங்க. இந்த நிபந்தனைகளிலிருந்து ஒரு ரூபா வரலைனாலும் இன்றைக்கி கோயில்களுக்கு உண்டான பூஜைகளும் வழிபாடுகளும் எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அரசாங்கம் ஒன்றும் தன்னோட கஜானாவிலேருந்து பணம் கொடுக்கல. அப்போது தன் உழைப்பில் இருக்க 1000 ரூபாய் பணத்திலேருந்து 100 ரூபா ஒருத்தர் ஒரு சாமானிய பக்தன் கொடுக்குற அந்த ஒரு நன்கொடையில் தானே அந்த கோயிலில் எல்லா பூஜையும் நடக்குது. அப்போது என்ன 1000 கோயில் கட்டினாலும் இங்கே எந்த குறைபாடும் வந்துடாது. ஏன்னா நம்ம வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 45,000 கோயில் இருக்குது. காணாமல் போன கோயிலோட வரிசை லிஸ்ட்டு வேறு தனியாக இருக்குது. ஆனால் 45,000 கோயில் இருக்கும்பொழுது இங்கே எத்தனை மற்ற வழிபாட்டு தலங்கள்லாம் இருந்தது, இன்றைக்கி அதோட எண்ணிக்கை எவ்வளோ கூடியிருக்கு, அப்படி பார்த்தோம்னா நம்மளது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு சந்தோஷம் முடிச்சிடலாங்க. இல்லை அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் ஏன்னா சுந்தரர் வந்து அவரோட வாழ்க்கையை வர சரித்திரத்தை பேசும்போது நடுவில் நம்ம பேசுகிறமே எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அவர் உரிமை எப்பவுமே வாழ்க்கையில் எவ்வளோ உரிமையை நம்ம கொடுத்துக்கிறோமோ அவ்வளோ உரிமை அவங்ககிட்ட எடுத்துக்கணும். அப்போ தான் இல்லைன்னும் போது அவர்கிட்ட கேட்க முடியும், அவருக்கு இல்லாத போதும் அவர் கேட்காமே போய் நம்ம உதவி பண்ண முடியும். அப்படி ஒரு உரிமையை கொடுத்து உரிமையை எடுத்துக்கிட்டவர் சுந்தரர். அதனால தான் மற்றவங்களை காட்டிலும் அடியார்களுக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஏன்னா அப்படிப்பட்ட சுந்தரர் எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் வந்து ஒரு சின்ன வயசுலேயே நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே கூட சுந்தரவரோட நூல் வெளியிடணும்னு சொல்லி ஒரு 5000 நூல் வந்து இலவச பதிப்பாக வெளியிட்டு காஞ்சிபுரத்தில் சுந்தரர் முற்றோதல் பண்ணி ஓனகாந்தன் தலையில் முற்றோதல் பண்ணி எல்லா அடியார்களுக்கும் கொடுத்தோம். அதனால் எனக்கு ஒரு சுந்தரர் மேலே ஒரு தனி பற்றுதல் உண்டு. அவரோட குரு பூஜை அன்னைக்கு அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய சபையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அம்மாவுக்கும் இந்த சபைக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் சந்தேகம் கேளுங்க. இல்லை அது அதாவது சாஸ்திரங்கள்லேருந்து கருவறைகள் வந்து இருக்கவே கூடாது. இங்கே வந்து அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லுன்னா மிஸ்திரம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லுது. கல்லில் கட்டினா கல்லிலேயே கட்டு, சுதை செங்கல்லில் கட்டினா செங்கல்லிலேயே கட்டு, ஒரு பாதி கல்லுலேயும் ஒரு பாதி கண்ண சுண்ணாம்புலேயும் ஒரு பாதி செங்கல்லையும் கட்டக்கூடாதுன்னே சொல்லுது. ஒரே திரவியமாக தான் இருக்கணும்னு சொல்லு. அப்போ நம்ம ஒரு செங்கல்ல ஒரு கோயிலை கட்டிட்டு அது உள்ளே போய் திருப்பி டைல்ஸ் ஓட்டுறதோ இல்லை அது வந்து கல் ஓட்டுறதோமே தவறு தான். சரியான முறை தான். ஆமாங்க ஐயா. இல்லை சுபசகுணங்கள் வந்து ஒரு பால் நிறைந்த குடம் அதை கொண்டு வரவங்க எதிர்க்க வரலாம், தம்பதியர்கள் எதிர்க்க வரலாம், கன்னிகா எதிர்க்க வரலாம், பசுமாடு எதிர்க்க வரலாம், இந்த மாதிரி 8 சகுனங்கள் இருக்கு கோயில் வேலை ஆரம்பிக்கும் போது. ஆமாம். அதாவது உள்பகுதிக்கு அவங்க உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே குடைவரையாக குடைந்து 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 அந்த பகுதியை வந்து அதுதான் நான் சொன்னேன். சாஸ்திரங்களை எப்படி கடைப்பிடிக்கணும்னா அவள் எவ்வளோ உறுதியாக இருந்திருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு குகைன்னா ஒன்றுமே தெரியாத இடம், ஒரு முழு பாறை இருக்குது. அந்த பாறையை செதுக்கி செதுக்கி தான் ஒவ்வொரு பகுதியாக அவர் உருவாக்குறார் அந்த சிற்பி. அப்படி உருவாக்கும் போது ஏதோ கிடைச்சதை வரல, இப்படி ஒதுக்கி இப்படி ஒதுக்கி இப்படி ஒரு 4 கிணறு தோன்றா மாதிரி தோண்டி ஒரு சாமியை வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி தோன்ற இடத்துல அந்த சில்பசாஸ்திரத்தை அவ்வளோ உறுதியாகவும் உரைப்போடவும் பயன்படுத்தியிருக்காங்க, அதை நிலை பெற்ற வச்சுருக்காங்க. அப்போ அந்த சாஸ்திரத்தோட வலிமை அங்கே எவ்வளோ வந்து இருக்குன்றதான் அதுக்கு சாட்சி. மேலேருந்து பண்ணுறதும் அதுதான் பெரிய ஒரு விஷயம். நீங்கள் கீழேருந்து கட்டும்போது எங்களுக்கு அளவு வந்து ஒரு கீழேருந்து 10 அடிக்கு 10 அடி அளந்துடலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கேருந்து. அப்போ இங்கே அளவு சரியாக இருக்கும்போது அடுத்த வரி அடுத்த கல் வரி வந்து சரியாக போவோம். ஆனால் மேலேருந்து வர்றதுன்றதும் அது ஒரு மிகப்பெரிய கடினமான கைவண்ணம் தான் அது. அதான் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது எப்பவுமே வந்து அதாவது எப்படி சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்தில் வந்து சிற்பிக்குன்னு விதிவிலக்கு விதி சொல்லியிருக்கு. அவர் வந்து எப்பவும் வெள்ளை வஸ்திரம் தரிச்சிருக்கணும், மோதிரம் போட்டிருக்கணும், சிகை வச்சுருக்கணும், பூணல் தரித்தவராக இருக்கணும், உண்மை பேசுபவராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள்.
சிவலிங்க பிரதிஷ்டையும்போதோ இல்லை ஒரு பெரிய ஸ்தலம் புராண பெரிய ஸ்தலம் ஒன்று இது பண்ணும்போதோ ஆகம விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் சிற்பசாஸ்திரம் இயங்குதா இல்லை சிற்பசாஸ்திரத்தோடு இணைந்து ஆகம விதி இணையாக அந்த கருவறை அமையுதா இல்லை தெளிவாக சாஸ்திரங்களில் வந்து சிற்பசாஸ்திரத்தில் ஆகமத்தின் துணை இல்லாமல் ஒரு கோயிலை வடிவமைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் சிற்பசாஸ்திரத்தில் இருக்குது 100% இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்களை ஆகமத்திலையும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு முழுசாசு ஆகமத்தில் எங்கேயுமே வந்து கோயிலில் ஃபுல் முழுவதுமாக நிர்மாணிக்கப்பட்டு அதுக்கு பூஜை முறைகள் விதிகள் கும்பாபிஷேகங்கள்லாம் சொல்லியிருக்க இடத்துல சில சில இடங்களில் வந்து சிற்பசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு தியானங்கள் அங்கே தனியாக ஒரு இப்போ பிரதமம் பால விக்னேஷம் திதியம் தருணம் பவேத் விதியம் பக்த விக்னேஷம் சதுர்த்தம் வீர விக்னகம் பஞ்சமம் சக்தி விக்னேஷம் சஷ்டமம் துஜாதம் சப்தமம் பிங்களம் தேவம் அஷ்டமோ சிஷ்டநாயகம் நவமம் விக்னராஜம் சாத் தசமம் க்ஷிப்ரநாயகம் ஏகாதசம் துஹேரமம் துவாதசம் லக்ஷ்மிநாயகம் த்ரயோதசம் மகாவிக்னேசம் புவனேசம் சதுர்தசம் நித்யாத்தியம் பஞ்சதசகம் சோடசோர்த்வகணாதிபம்னு 16 கணபதிகள் ஆகமத்தில் சொல்லியிருந்தா கூட இங்கே ஸ்ரீ தத்துவ நிதினு சில்பசாஸ்திரத்தில் அத்தனை விதமான கடவுள் உருவங்களுக்கும் அவர்களோட அங்க அடையாளங்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் அவரோட கையில் அஸ்தங்கள் ஆயுதங்கள் கிரீடங்கள் மகுடங்கள் உட்கார்ந்தவரா நின்றவரா அப்படின்ற அத்தனை விஷயங்களும் சில்பசாஸ்திரத்தை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கு இதில் திருமூலர் ஏதாவது திருமூலருடைய பங்களிப்பு லிங்க பிரதிஷ்டைன்னு 6 தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கும் உங்களுடைய இதுக்கும் கோயின்சிடன்ட் ஆகுதா 100% ஓ ஆமாம் அது சாஸ்திரத்தோட எக்கிமே திருமூலர் கருத்து எல்லா இடத்துலையும் சாஸ்திரத்தோட ஒத்து போவோம் ஆமா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றது நம்ம பார்த்திருக்கேன் சில மாசங்களுக்கு சிவகங்கத்தில் சூரிய நமஸ்காரம் இன்னொரு விஷயம் நம்ம சிக்கல் சிங்கார வேலன் சன்னதியில பாத்தீங்கன்னாக்க வேல் வாங்கும் போது சாமி மேல வேர்வை போயிருது திருப்பதியில பாத்தீங்கன்னா அந்த கல் பாத்தீங்கன்னா உஷ்ணத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி இந்த விஷயங்களை வந்து நம்ம சாஸ்திரத்தோட பார்வையிலிருந்து அணுக முடியாது இது வந்து அந்த க்ஷேத்திரங்களோட விசேஷம் விளங்கி நிற்குது ஆமாம் சொல்லுங்க ஆமாம் நிச்சயம் நிச்சயம் உண்டுமா எது வச்சு டிசைட் பண்றாங்க எது மொத்த உயரங்கள் வந்து அதாவது என்னன்னா இந்த சாஸ்திரங்களை வந்து தேசத்தையே மூணா பிரிச்சிருக்கோம் அதாவது நாகரம் வேசரம் திராவிடம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அதாவது இமயமலையிலேருந்து மத்திய பிரதேசம் வரையிலும் வந்து நாகரம் மத்திய பிரதேசத்திலிருந்து கிருஷ்ணா நதி வரையிலும் வேசரம் கிருஷ்ணா நதியிலிருந்து நம்ம கன்னியாகுமரி வரையிலும் திராவிடம் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி விமானங்கள்லையும் நாகரம் வேசரம் திராவிடம்னு ஆமாம் இந்த அவங்கள்ட்ட முடிச்சிருங்க அப்படி தான் பிரிச்சிருக்காங்க அப்படி பண்ணும்போது உயரங்கள் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லுங்கள் 1 முதல் 16 வரையிலும் வந்து கோபுரங்களையோ விமானங்களையோ கட்டலாம்னு சொல்லியிருக்கு அதுக்கோட உயர நிர்மாணங்கள் வந்து நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு தான் இந்த ஆயாதி பார்த்து இந்த அளவை எடுக்கிறோம் இந்த 13 அடி 4 அங்குலன்றது இங்கே எல்லா பொருத்தங்கள் பார்த்து இந்த அளவுகளை எடுத்துட்டா இந்த அளவுகளை வச்சு கூட்டுக்கு அதை மல்டிப்பிள் பண்ண மாதிரி இது 36 பங்கு 48 பங்கு 58 பங்குன்னு 500 அடி 600 அடிக்கு ஏறளவுக்கு நம்ம கோபுரங்களை கட்டலாம் இவ்வளோதான் உயரம்ன்றதுக்கு நம்மளோட இதான் யுக்தி தான் சில கோவில் வந்து நிறைய கோபுரம் இருக்கு சிலது வந்து 1-2 மட்டும்தான் இருக்கு அது கூட இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் 4 பக்கமும் துவாரம் இருக்கணும் ராஜகோபுரம் இருக்கிறதெல்லாம் விதியில் சொல்லியிருக்கு ஒரு காலத்தில் கிருஷ்ணதேவரர் காலம் வரையிலும் அவன் கோயிலை ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டியிருக்கான் நம்ம நினைக்கிற மாதிரி ராஜாக்கள் காலத்துலேயும் ஒரே நாளில் உட்காந்து மொத்த பெரியம் அப்படியே இறக்கி கோயிலை கட்டி 6 கும்பாட்சம் பண்ணிட்டுலாம் போல பல்வேறு நிலைப்படிகளில் பல்வேறு சிரமங்களுக்கும் இது இடர்பாடுகள் தான் அவங்க ஆலயத்தை சமைச்சிட்டே வந்திருக்காங்க நிறைய கோயிலில் ராஜகோபுரங்கள்லாம் வந்து கிருஷ்ணதேவரர் காலத்தில் தான் எல்லா கோயிலுமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அதனால் கோபுரங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இல்லைன்றதுக்காக குறைன்னு சொல்ல முடியாது 4 ராஜகோபுரம் இருக்கணும் அது இவ்வளோ உயரத்தில் செய்யணுன்றதுக்கு இப்படி செஞ்சாதான் உயரத்தில் செஞ்சாதான் அது வந்து பெருமை மிகுந்தது ஆற்றல் மிகுந்தது இனி எவ்வளோ எவ்வளோ உயரமாக சரி அவ்வளோ செய்யலாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை இன்னொன்றுமே ஒரு வழக்கில் என்ன இருக்குன்னா விஸ்வரூபமாக எடுத்து காட்டின சில விக்கிரகங்கள் இருக்குது ஒன்று வந்து கிருஷ்ணரை சொல்லலாம் ஒரு இடத்துல அவர் விஸ்வரூபம் எடுத்து காமிச்சிருக்காரு ஆஞ்சநேயரை சொல்லலாம்
இந்தமாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் அது வரலாற்றும் இதிகாசம் புராணத்தோடு ஒத்து போகிறதால தான் அந்த சிலைகளுக்கு தான் விஸ்வரூபமாக செய்கிறதுக்கு இவ்வளோ காலமாக பழக்க வழக்கத்தில் இருந்திருக்கு. ஒரு கருவறைக்குள்ளே இருந்து அருள் அளிக்கக்கூடிய நடராஜருக்கோ சுப்பிரமணியருக்கோ அப்படிலாம் செய்கிறது வழக்கத்துலேயுமே இல்லை. இப்போது நம்ம வந்து அதை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு போகணுன்ற பதிலில் கொண்டு போகிறோம். ஆனால் சாஸ்திரத்துங்களை அதை மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அப்படிங்க சிவசிவ இல்லை இல்லைங்கய்யா, தேசம் முழுக்க இன்னொன்று கேட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், சில்பசாஸ்திரத்தோட ஒரு விசேஷம், இது இது ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தம்னே சொல்ல முடியாது. சாஸ்திரத்தை இது கலை சம்மந்தப்பட்டதால் இது வந்து எல்லாருக்குமே பொருத்தக்கூடிய ஒரு. கேரளாவில் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கட்டடங்களும் வடக்கு இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரத்தோட கட்டடங்களும் வேறுபட்டிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டடங்களும் வேறுபட்டிருக்குது. அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து காசியபம் அப்படின்ற சில்பசாஸ்திரத்தையும் மானசாரத்தையும் ரொம்ப கடைபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க வந்து மயமதம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை அவங்க ரொம்ப கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே சாஸ்திரங்கள் தான், ஒரு தொகுதியான சாஸ்திரத்தை ஒரு நூலை அப்படி ஒரு மொத்தமாக பிடிச்சி அவங்க அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் அங்கே வடக்கே கட்டக்கூடிய கோயிலும் சாஸ்திரத்துக்கு உட்பட்டது தான். அது கேதார்நாத்தாக இருந்தாலும் சரி பத்ரிநாத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த 18 சாஸ்திரங்களை உள்ளடக்கியது தான். சரி, நம்மளது அது மாதிரிங்க முஸ்லீமை கட்டுறாங்க கோபுரத்துக்கு, அது வேறு அவங்களுக்கு சாஸ்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க நம்மளை பார்த்து அப்படியே காப்பி அடித்து பேஸ்ட் ஒட்டி விட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சங்கரமடம் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது, அது வந்து ஏகாம்பரேஸ்வரர் புறப்படக்கூடிய வாகன உற்சவ வாகன மண்டபம், அது மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் அது என்னென்னா ஒரு அது ஒரு ஒரு பாதுகாப்புக்காக அந்த காலத்தில் பண்ணதாக பெரிய செவி வழி செய்தி உண்டு. அவங்க அந்த பக்கம் ஆற்காடு பக்கம் இருந்து நம்ம நகரத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு நாள் இரவில் நம்ம அப்போ தான் பாருங்கள் நம்ம கோயிலை பாதுகாக்கிறது நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. அது கிட்டத்தட்ட 60 அடி உயரம் இருக்கும், ஒரு நாள் இரவில் கட்டினதாக சொல்கிறாங்க. அது காலையில் 6 மணிக்கு அவன் சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறான், அந்த ரெண்டு தூம்பை கூம்பிய இதை பார்த்த உடனே ஸ்தூபியை பார்த்த உடனே அவன் அப்படியே திரும்பி அந்த பக்கமாக போயிடுறான். அதில் தான் காஞ்சிபுரம் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இடித்து திருப்பி தள்ளாமல் போனதால் அதுக்கப்புறம் அது அவங்களோட அடையாளம் இருக்குமே அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் அதில் எத்தனையோ சிலைகளை பார்த்துருக்கேன், நிறைய விக்கிரகங்களை பார்த்துருக்கேன், அந்த மண்டபங்களில் நிறைய பார்த்துருக்கேன். நான் என்னோடய வயசுக்கே நான் பார்த்துருக்கேன். ஆமாங்க, அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தில் எங்கேயுமே இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இல்லை அது முற்றிலும் தவறு. அதாவது ஒரு சுவாமியோட பாகத்தில் பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம் எப்படி நம்ம வெளியே கட்டுமானத்தில் சொல்கிறோமோ அதே மாதிரி ஆவுட அந்த லிங்கத்துலேயும் உண்டு. அந்த அந்த லிங்கத்துலேயும் 3 பாகமும் உண்டு, அந்த 3 பாகமும் நிறைஞ்சிருக்கணும். அவங்க செய்கிறது வந்து ஆவுடையாருக்கு மேலேயே உள்ளே போனீங்கன்னா ஒரு 1.5 அடி தோண்டிட்டு அதை வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறது வந்து ஆமாம் பானந்தனியா. ஆமாம், பானத்தை முதல்ல பிரம்ம பாகம் கீழே பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அந்த பிரம்ம பாகம் வந்து தரிசனத்துக்கு வெளியே தெரியவே தெரியாது, எல்லா சிவலிங்கத்துக்கும் அடிப்படையில் இருக்கும், ஆழமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற விஷ்ணு பாகம் அது வந்து சிவலிங்கத்தோட ஒரு நடுப்பகுதி இருக்கும், மேலே ருத்ர பாகம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரே இது தான், சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் ஆவுடையாரை வந்து பெரிய ஆவுடையாரா சின்ன ஆவுடையாரா அது அது நிர்வாகம் அந்த செய்யும் போது கூட கூட செயல. அது எப்படின்னாங்க ஐயா, எல்லா ஆற்றலுமே நமக்கு இருந்தது, அதனால் அதில் நம்ம ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. நம்ம இப்போ உங்கள் காலத்தில் 8-8, 16 சொல்லுவீங்க, எங்கள் காலத்தில் உடனே கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவோம். அது எல்லாமே நம்மக்கிட்ட மொத்த பவருமே நம்மக்கிட்ட இருந்தது, அது எல்லாத்தையும் மிஷின் கிட்டே கொடுத்துட்டு நாம் பவர்லெஸ்ஸாக போயிட்டோம். இப்போ கொண்டு வர இல்லை கையில் பண்ணால் மட்டும்தான், இப்போ மிஷினில் பண்ணுறதால அந்த வந்து பண்ண முடியாது. அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிற்பியோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் உணர்ந்ததை அதை வந்து உங்களுக்கு காட்சி பொருளாக காட்டுறேன். இப்போ ஒரு இசையை வந்து அவர் வாங்குறாரு, இசை கருவிக்கு அதுக்கு அளவுகள் இருக்குது, அந்த அளவுகள் படி வாசிக்கிறதால அந்த சப்தம் உங்கள் காதுக்கு வந்து சேரும், அப்புறம் அது மறைஞ்சிரும். ஆனால் இவன் தன் உணர்ந்ததை ஒரு ஓவியமாக்கி அதை ஒரு பொருளாக்கி அதை கட்டு அதை ஒரு பொருளில் செதுக்கி
அதை உங்களுக்கு நிரந்தரமாக காட்டும்போது அவன் அதை உணர்ந்து உள்வாங்கி அதை திரும்ப செதுக்கணும்னா அது உளியால் செதுக்கும்போது தான் முடியும். நம்ம கால வர்த்தமான சூழ்நிலை இப்படி மாறிட்டோம். நீங்கள் பழைய விக்கிரகங்கள்லாம் பேசும், இன்றைக்கி எந்த விக்கிரகமும் பேசாது. இப்போ நவக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி ஒரு வருஷம் கை பார்த்தீங்கன்னா சூரியன் யார், சந்திரன் யார், சனி யாருன்னு தெரியாது. அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொட்டு வைக்கிறதால சனீஸ்வரன் தெரியும், மீதிலாம் தெரியாது. அது வந்து சிற்பியோட கைத்திறனை வெளிக்காட்டுறதுக்கு தான் செய்யலாம். இல்லை, யாழி வந்து ஒரு கற்பனை தான். இருட்டு 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 ஒன்று முடிச்சிடலாம். இல்லை முடிச்சிடலாம். இல்லை இல்லை இருட்டு சிவாய நம்ம ஐயா, நீங்கள் தாங்கள் செய்கிற பணிகளை சொல்லுங்கய்யா, முடிச்சுக்கணுமா? சிவ சிவா, என்னோடய சொந்த ஊர் மகாபலிபுரத்தில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே. நந்தகுமார் ஸ்தபதி சில்பசாஸ்திரத்தை வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக படிக்க முடியல அப்படின்றதுக்காக நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பாடசாலை, கணபதி ஸ்தபதி, அவங்க வந்து ஆந்திரா கணபதி ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா மாநிலத்து முழுவதும் மிகப்பெரிய ஒரு சிற்பிகளை உருவாக்குனதில் அவங்களோட பங்கு அதிகம். சாஸ்திரத்தோடு அந்த அவங்க படித்து அங்கே போயிருந்ததால் அங்கே உருவாக்குனாங்க. அவங்க இங்கே பாடசாலையாக நடத்தி அந்த பாடசாலையில் சங்கரமடத்தில் தங்கி படித்தேன் நான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்திலே பெரியவங்களோடே இருந்து நிறைய திருப்பணிகளை, சுவாமியோட அனுகிரகத்தில் நிறைய திருப்பணி, ஏகாம்பரேஸ்வரர் திருப்பணி பண்ணது, போன கும்பாபிஷேகம், திருநெல்வேலி நெல்லையப்பர் ஒரு 60 வருஷம் கழித்து முதல் திருப்பணி வந்து போன கும்பாபிஷேகத்தில் நான் முழுக்க முழுக்க நம்ம தான் இருந்து பண்ணோம். அது மாதிரி காமாட்சி அம்மன் கோயில் பண்ணோம், திருக்கடையூர் இப்போ அபிராமி அமிர்த கடேஸ்வரர் அமிதா திருப்பணி முழுக்க பண்ணோம். இப்போ சீர்காழி வந்து சட்டநாதருக்கு ஒரு புது சன்னதி, அப்புறம் நான் மலைக்கோயில் எல்லா திருப்பணியும் பண்ணோம். அது மாதிரி நிறைய சுவாமி அனுகிரகத்தில் பண்ணிகிட்ருக்கோம். தங்கரதாசை பற்றி சொல்லி, ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு தேர், மரத்தேரே இல்லாமல் இருந்தது. சுவாமியோட ஒரு அனுகிரகத்தில் ஒரு காலத்தில் அந்த தேரை வந்து தீக்கிரை ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் உற்சவம் பிரம்மாண்டமாக நடக்கும், தேர் உற்சவம் அன்னைக்கு தேர் மட்டும் இருக்காது. சாயங்காலத்தில் சாமி வந்து ஒரு பற்ற வண்டியில் வந்து போயிட்டு வருவார். அப்புறம் இது வந்து ஒரு இப்படி சாமிக்கு தேர் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட பெரியவர்கிட்ட பேசும்போது, மகா பெரியவரே அதை தேர் செய்யணும்னு முயற்சி எடுத்தார், ஆசைப்பட்டார், அது செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது வந்து ஒரு தடவை எம்ஜிஆர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து அமெரிக்காவிலேருந்து மடத்துலேருந்து பிரசாதம் கொடுத்து அமிச்சதுக்கப்புறம் அவர் திரும்பவும் காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவங்கிட்ட காலையிலேருந்து மத்தியான வரையில் மடத்தில் இருந்திருக்காரு. அப்புறமா உங்களுக்கு எதனா நான் செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது சாமி அவங்க பெரியவங்க சொன்னாங்களா, நான் சன்னியாசி, எல்லா சாமியும் காரில், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லா சாமியும் காரில் போகுது, ஏகாம்பரேஸ்வருக்கு ஒரு கார் இல்லை, கார் செஞ்சு கொடு அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல, அது மாதிரி திகைச்சு போய் நின்னார். அப்புறமா தேர் செஞ்சு கொடுக்க சொன்னார். அப்புறம் அவர் போய் தேரெல்லாம் அந்த வரைபடம் எல்லாம் வரைகிறார், எல்லாம் தயார் பண்ணுற காலத்தில் அவர் மறைஞ்சிடுறார். அது நின்று போயிருந்ததால் அப்புறம் சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் அனுகிரகத்தில் இழுப்ப மரத்துலேயே முழுக்க ஒரு தேர் பண்ணி அந்த உற்சவத்தையும் இப்போது நடத்திட்டுருக்கோம். 15 வருஷமாக அந்த தேர் நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த போராடி மீட்டு இப்போ சாமி தேர் நிப்பாட்டிருக்கோம். அவருக்கு ஒரு தங்கத்தேர் செய்யணும்னு ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல ஒரு அந்த தேரை பூர்த்தி பண்ணிட்டா இருக்கிற தங்கத்தேர்லேயும் நம்ம தேர் தான் உயரமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ மதிப்பீட்டில் செய்யக்கூடிய பணி. இப்போ ஒரு 15 கிலோ ஒட்டி கொண்டு வந்துட்ருக்கோம், இன்னொரு 15 கிலோ ஒட்டி சீக்கிரம் வெள்ளோட்டத்துக்கு வந்துடும். யாழி வந்து ஒரு சிற்பியோட உச்சபட்சமான ஒரு ஒரு கற்பனை உருவம் தான் அதில் வந்து. ஆனால் என்ன, அதில் எல்லா மிருகங்களோட உருவங்களும் அங்கங்களும் அதில் இருக்குது. கொக்கோட மூக்கு இருக்கும், யானையோட தும்பிக்கை இருக்கும், சிங்கத்தோட பல் இருக்கும், பன்னியோட காது இருக்கும், எல்லா உருவங்களோடைய ஒருங்கிணைத்த ஒரு உருவம் வந்து யாழி. அது வாழ்ந்துச்சு அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு கலைத்திறனோட வெளிப்பாடு. நேரில் சரிங்க ஐயா, சரி சிவசிவா, 9789592736ங்க ஐயா. அதாவது அம்பாள் வந்து, சில அம்பாள் வந்து சாமிக்கியோட உட்பட்ட பிரதிஷ்டை, அந்த மாதிரி பிரதிஷ்டையில் எங்கேயுமே நந்தி தான் இருக்கும். சில கோயில்கள் அம்பாள் வந்து சுதந்திரமான அம்பாள்,
இப்போ திருக்கழுக்குன்றத்தில் திருப்பூர சுந்தரிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கொடிமரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த இடத்துலங்களில் சிம்மங்கள் சிம்மந்தான் இருக்கும். அங்கே உற்சவங்கள் இல்லை, அம்பாள் சுவாமி சன்னதியோடு சேர்ந்த இடத்துல ரிஷபம் மட்டும்தான் இருக்கும். சரி சரி. இல்லை, இது ஒரு பழமையான முறை ஒன்று இருக்குது. அந்த முறை பண்ணுறது தான் எந்த காலத்துக்கும் அந்த தங்கம் வீணாக போகாமல் என்றைக்கும் அதோடய பொலிவோடு இருக்கும். அது வந்து எப்படின்னா, முதல்ல மரத்தில் எப்பவும் போல் தேர் பண்ணி எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு செப்பு தகட்டில் அந்த மரங்கள் மரத்தில் என்ன அங்கங்கள் அடையாளங்கள் வர்க்கங்கள் இருக்கோ அதே மாதிரி செப்பு தகடில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை வந்து லேயர், அதாவது பேப்பரை ஒட்டக தோளில் வச்சு தங்கத்தை வந்து பேப்பரை அடிப்பாங்க. அந்த பேப்பரை ஏழு லேயர் ஒரே இடத்துல ஒரு முறை ஒட்டுற மாதிரி ஏழு முறை ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டி நல்லா தரமாக பண்ணிட்டோன்னா எந்த காலத்துக்கும் அந்த தங்கம் வந்து கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எலக்ட்ரோப்ளேட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க, அதை வந்து ஆவியாக்கி எப்படி நம்ம ஒரு பழைய காலத்தில் பில்டிங்க்கு பிளான் போட்டால் ப்ளூ பிரிண்ட்டு போடுவோம், அந்த முறையில் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்காது. இது பண்ணுறது தான் உச்ச மொத்தமாக. இல்லை சாஸ்திரத்தில் இதுதான், இல்லை இல்லை சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒட்டு மொத்த இந்திய தேசம் ஃபுல்லாக கருங்கல்லில் விக்கிரகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பெருசாக அது கிடைக்காததால் அவங்க கிடைச்ச கல்லை வச்சு விக்கிரகம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை அது அவங்களுக்கு அவங்களுக்கு எளிதாக கிடைக்கல பொருள் என்னதால் கிடைக்கிற பொருளில் செஞ்சுருக்காங்க. மருந்து தான் ரொம்ப மகிழ்ச்சி. சிவசிவா, இல்லை அதாவது இந்த சிற்பசாஸ்திரம் என்பதனுடைய மேன்மை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலும் அது உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள், அவங்க என்ன நுட்பத்துக்குள்ளே போல ஆக்சுவலாக ஒரு இவாஸ் அந்த ஆமாம் பெரிஃபெரியல் ரவுண்டு தான் அது. இருந்தாலும் இவ்வளோ செய்திகள் அதில் இருக்குங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே, அதுதான் சொல்லணும். அதோட அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, சிலை வடிக்கிறவர் தன்னுடைய வார்த்தைகளை வடித்தார் பாருங்கள். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நேரோடதும் திக்குனாம எதுவும் 7 கடி 5-3 6 வைப்பாங்க, 6-18 எதுவும் இப்படி முடிஞ்சவங்க நாங்கள் எல்லோரும் எப்போ அப்படின்ட்டு இருக்கோம் வந்து. ஆனால் நீங்கள் வந்து அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எதை எப்படி இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த சொன்ன பாங்கும் வந்து இப்படியான ஒரு சாஸ்திரம் தேசம் பூராம் அல்ல சிற்ப சாஸ்திரங்கிறது உலகம் பூரா இதுதான் ஒரு சாஸ்திரம் என்று சொல்லி அதனுடைய மேன்மையும் அருமையான ஒரு செய்தி. வீட்டுக்கு போகிறப்ப அவர் சொன்ன செய்தி, வீடு சொத்து மனைய பிள்ளைக்கு பேரனுக்கு எழுதி வைக்கிற மாதிரி இந்த கோயிலையும் பாதுகாப்பு கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து வெளிப்படையாக சொல்ல போனால் மனசில் தச்ச ஒன்று. ஏன்னா நம்ம அதை பற்றி இவ்வளோ நாள் யோசித்தது இல்லை, அது நீங்கள் சொன்ன மாதிரி இவோ பார்த்துக்கிறாரு யாரோ பார்த்துக்கிறாரு அப்படி தான் இருந்தோம். ஆனால் அதை வந்து ரொம்ப ஆழமாக அந்த தொழிலேயே இருக்கிறனால அது அவர்களுக்கு அந்த தொழில் மீது உள்ள பக்தியினால் சொன்னார்கள். உண்மையிலே எல்லோர் சார்பிலும் வந்து அம்மாவின் சார்பிலும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பணிவான நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். உண்மையிலேயே நமக்கு நேரம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்குது வந்து. நீங்கள் என்றைக்கே கிளம்புறதுனால இருந்தீங்க அப்படின்னா இருந்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லாத்தையும் ராத்திரி மாட்டிக்கிடுவீங்க, விட மாட்டாங்க அவங்க பின்னாடி வந்து. நாங்கள் எங்கள் ஆட்கள் வந்து ஆமாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அதுதான் அது. அதனால் அம்மா வந்து அதுக்காகத்தான் உங்களை அழைச்சிட்டு வந்தது. அதனால் ஒரு விண்ணப்பம் என்னென்னா, அடுத்தால் நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலையோ சென்னையிலேயோ மதுரையிலேயோ குற்றாலத்துலேயோ ஒரு கேம்ப் எப்படி அடிக்கடி அம்மா எதாவது பண்ணுவாங்க, அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் எங்களோட வந்து இருந்து இன்னும் இதை பற்றி கொஞ்சம் அதிகமான தகவல்கள்லாம் எங்களுக்கு தரணும். அது மாதிரி எல்லோருடைய ஐயங்களையும் நாங்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை மூட வைத்து மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதானங்க. நிச்சயமாக நிச்சயமாக இல்லை, அதாவது இவ்வளவு செய்தி இருக்குங்கிறது உண்மையிலே எனக்கெல்லாம் உண்மை தெரியாது. அதோட அவங்க சொன்ன விதமும்
ஏன்னா நீங்க ஒரு கோயில் கட்டிறது அதுக்கு 10 அடி 8 அடி அதுக்கு எது மேத்ஸ் கே நான் சொல்றேன்னு வந்துங்க நம்ம ஆட்கள் நிறைய பேர் கணக்குனாலே ஓடிப் போயிருவாங்க அங்க வந்து ஆனா ஐயா வந்து அத ரொம்ப அருமையா நமக்கு என்ன வேணும்ங்கறத முதல்ல ஒரு பிகினருக்கு எப்படி சொல்லணுமோ அத சொல்லி இரண்டாவது அதனுடைய மேன்மைகளை நாம் உணர்மாறு செய்த பெருமை அதுதான் ரொம்ப சிறப்பு அதனால ஏனா அதோட அவங்க சொன்ன மாதிரி சுந்தரர் பெருமான் மேல உள்ள ஒரு நட்பு வேற அது இன்னைக்கு அமைஞ்சது என்ன சிறப்பு அதனால அந்த சுந்தர பெருமானுடைய குருவர்களும் சுவாமி திருவர்களும் உங்களுக்கு என்ன இருக்கணும் நிறைய பணிகள் செய்யணும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா சார்பிலே வாழ்த்தி இவ்வளவு அம்மா அவர்கள் ஒரு சின்ன நினைவு பரிசனை உங்களுக்கு அளித்து மாதிரி வாழ்த்து ஆகவே இது ரொம்ப வேண்டியதுதான் அப்ப அவங்க சொல்லும்போது அந்த சதஸ்க்கு எச்ஆர்என்சில இருந்து கௌரி சங்கர்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எங்களுக்கு கமிஷனராக இருந்தார் அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்போ தான் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்போ அவங்களுடைய குருநாதர் ரொம்ப தள்ள தள்ளாடி தான் வந்தார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆமாம் மாடசாலில் படிச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் எச்ஆர்என்சிலேருந்து ஓதுவார்கள் வாத்தியார்கள் திருக்கோயில் சிவாச்சாரியார்கள்லாம் போய் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டோம் அவர் வந்து பேசினாங்க இந்த மாதிரி இல்லைங்க இந்த ஆண் கல் பெண் கல் அலி கல் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார் அதை தான் இப்போ அந்த எனக்கு இவங்க சொல்லும்போது அந்த இதுதான் ஓடிட்டுருந்தது இன்னும் நடத்தணும் இந்த மாதிரியான ஒரு கும்பாபிஷேகம் நான் கூட ஒரு கேள்வி கேட்கலான் இருந்தேன் உங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் இது என்னென்ன செய்யணும்னு ஏதாவது கேட்குறாங்களான்னா நான் துறையிலிருந்து நான் சொல்ல முடியாது அண்ணன் ஆகவே இதெல்லாம் கேட்கணும் பொதுமக்கள் நான் ஐயா சொன்னது மாதிரி அது ஒரு கோயில்னா அது ஈவோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் இது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரும் அது இன்வால்மெண்ட்டோடு போய்கிட்டு அவங்க சொன்னது மாதிரி ராஜராஜ சோழன் வாழ்ந்த வீடு தெரியாது அவன் கட்டிய கோயில் இன்றும் நிலை பெறுகிறது அதற்கெல்லாம் காரணம் அது மாதிரி அவங்களையெல்லாம் நம்ம சதஸ் ஒன்று அடிக்கடி இது நடக்கணும் அது அம்மா சிறப்பாக அம்மா ஐயா ஐயாவும் சொல்லிட்டாங்க அடுத்த சதஸில் நீங்கள் வந்து முகாமில் நீங்கள் வந்து இதை பற்றியான செய்திகளை எல்லாம் பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இந்த நல்ல தருணத்தை வழங்கிய திருவருளுக்கும் நன்றி பாராட்டுகிறேன்